السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. الحمد لله رب العالمين. والعقبة للمتقين. والصلاة والسلام على أشرف المرسلين. وعلى آله وأصحابه أجمعين. ومن ما بعد بحسانی اشرح لي صدري ويسر لي صدری واحلل عقدة من لساني يفقهوا قولی صلاۃ والسلام عليك يا سیدی یا رسول اللہ خذ بيدي قلت حيلتي ادرکنی مرادی یا رسول الله یا شفیع المذنبين قدینہ بالله ربن അബിൽ ഇസ്ലാമിദ് മുഹമ്മദീൻ സല്ലാ അലൈഹി വസല്ലമനബിയോ റസൂല ഒബിഷേഖിനാ മുഹുദ്ദീൻ അബ്ദുൽ കാാദർ ജീലാനി റതി അല്ലാത്ത മുർഷിദർ ലും നികരട്ട അൻപുടയുമാക്കി അല്ലാവിൻ ആരംഭം ആരംഭംസെകേൻ சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் அஹமதே முஜிதாபா முஹம்மதே முஸ்தபா சொல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் உற்றார் உறவினர்கள் சஹாபாக்கள் தாபுயின்கள் தபு தாபியின்கள் அவுலியாக்கள் நாதாக்கள் ஷொஹ்தாக்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக கண்ணியத்திற்கும் பெறுமதிப்பிற்கும் முறைத்தான அல்லாவின் நல்லடியார்களே மரியாதைக்குரிய பெரியோர்களே அன்பிற்குரிய சகோதரர்களே அல்லாஹ் சுபகான ஹோத்தாடா புனிதமான காரியத்தை முன்னிட்டு புனிதம் நிறைந்த சபையில் நம்மையெல்லாம் ஒன்று கூட செய்திருப்பதை போல் நாளை சோன பூஞ்சோலையில் நமது உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான உத்தம திருத்துதர் ஹாத்தமுன் நபியின் கண்மணி நாயகம் முகம்மது ரசூலுல்லாஹி சுல்லல்லாஹ் வாலேஹுவசல்லம் அன்னவர்களோடு ஒன்று பெரு பெருநசீபனையும் பாக்கியத்தையும் தந்தருள் புரிவானாக வாழும் காலமெல்லாம் நோய் நொடியின்றி ஆரோக்கியத்தோடும் வல்லர் ரஹ்மானின் எல்லா விதமான வளங்களையும் பெற்று வாழக்கூடிய நல்ல நசீபுள்ள மக்களாக அல்லாஹ் நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கியருள் புரிவான் மரணிப்பதற்கு முன்னால் காபத்துள்ளா சென்று ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் மன்னர் மஹமூது முஸ்தபா சல்லல்லாஹாலிஹுவசல்ல மன்னர்கள் நல்லாட்சி செய்து கொண்டிருக்கும் மதீனா முனவ்வராவில் அன்னவர்களுடைய ரௌதாவை வாழ்வில் பலமுறை பல முறை சியாரத்து செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லா நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வாழ்வில் நிறைவாக தந்தரல் புரிவானாகும் அன்பிற்குரியவர்களே இன்றைய தினம் இந்த சபையில் எனக்காக தரப்பட்ட தலைப்பு இறுதி நபியின் இறுதி நாட்கள் இந்த தலைப்பில் பேசுவதற்கோ சொல்வதற்கோ அல்லது உங்கள் வரை இதை தெரியப்படுத்துவோ எனக்கு எந்த விதத்திலும் தகுதி இல்லை என்பது உண்மையான செய்தி இந்த மகத்தான தலைப்பை முதிர்ச்சியை எட்டியவர்கள் வயதிலும் கல்வியிலும் முதிர்ச்சியை தொட்டவர்கள் எடுத்து பேசக்கூடிய சொல்லித்தரக்கூடிய தலைப்பாகவும் செய்தியாகவும் இருக்கிறது என்பது இந்த சபையினர்களுக்கு தெரியும் இந்த தலைப்பு எனக்கு கட்டாயப்படுத்தி தரப்பட்டது நானாக எடுத்து கொண்டதோ அல்லது நானாக விரும்பியது என்பதோ இல்லை எனக்கு கட்டாயப்படுத்தி தரப்பட்டது இன்ஷா அல்லா என்னால் முடிந்த விதத்தில் என் சக்திக்கு ஏற்பட்ட விதத்தில் நான் இதில் பங்கெடுத்து கொள்வேன் அல்லாவும் அதற்கு தோஃ செய்தருள்வானாகும் அன்பிற்குரியவர்களே உலகத்தில் பிறப்பு என்ற ஒரு கட்டத்திற்கு மனிதன் வந்துவிட்டால் பிறப்பு என்ற ஒரு நிலைக்கு மனிதன் வந்துவிட்டால் இறப்பு என்ற ஒரு கட்டத்தை அடைந்தே தீர வேண்டும் பிறப்பு என்பது இறப்பை உறுதி செய்துவிடக்கூடியதாக இருக்கும் ஆக இந்த இறப்பிலிருந்தும் யாரும் விதிவிலக்கானவர்கள் என்பது கிடையாது அதையெல்லாம் சுபகானோ தாலா தன் திருமறையில் சொல்லித் தருவான் குல்லு நப்சின் தா இகத்துல் மௌத் எல்லா ஆன்மாக்களும் மரணத்தை சுகித்தே ஆக வேண்டும் மரணத்தை தழுவியே ஆக வேண்டும் யாரும் இதிலிருந்தும் தன்னை விலக்கி கொள்ளவோ தற்காத்து கொள்ளவோ முடியாது ஐநமா குன்தும் யுதிரிகுமுல் மௌத் வலவு குன்தும் ஃபி புரூஜிம் முஷையதா நீங்கள் உலகில் எங்கிருந்தாலும் உங்களை நீங்கள் பலமான கோட்டைக்குள்ளே அடைத்து கொண்டும் கொண்டாலும் பாதுகாப்பான ஒரு அறைக்குள் உங்களை நீங்கள் ஆட்படுத்தி கொண்டாலும் எதிரிகோமுல் மௌத் உங்களுக்கான மரணம் உங்களை வந்து அடைந்தே தீரும் மரணத்திலிருந்தும் யாரும் விதிவிலக்கானவர்கள் என்பதும் கிடையாது மரணத்தை விட்டும் யாரும் தப்பித்துக் கொள்ள முடியும் தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்பதும் கிடையாது இந்த உலகத்தில் எல்லாமே அழிவை சந்திக்கக்கூடியவைகள் எல்லாம் மனிதனிலிருந்து ஜின் சைதான்களிலிருந்து மரம் செடி கொடிகளிலிருந்து கால்நடைகளிலிருந்து பறவைகளிலிருந்து சின்ன சின்ன உயிரினங்கள் எறும்பு கொசு ஈ போன்ற எதுவாகட்டும் இறைவனால் படைக்கப்பட்ட எதுவெல்லாம் உண்டுமோ அது அனைத்தும் அழிவை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அழிவை சந்திக்கக்கூடியதாக இருக்கு கொல்லுமன் அலைஹா ஃபான் யாராகட்டும் எல்லாம் அழிந்து போகக்கூடியவர்கள் எல்லாம் இறப்பை தழுவிக் கூடியவர்கள் தரிபட்டிருப்பவன் தரித்திருப்பவன் அல்லாஹ் ஒருவன் மாத்திரமே அவன் அன்றி அவன் அவனை தவிர்த்து உண்டான எதுவாகட்டும் எல்லாம் அழிவை கூடியவர்கள் அழிவு மரணம் என்ற இந்த கட்டத்தை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்று ஒரு பக்கம் இருக்க அதை அவர்கள் விரும்பிய விதத்தில் அந்த அழிவை தேர்ந்தெடுத்துக் கொள்ள முடியுமா விரும்பிய விதம் விரும்பிய இடம் விரும்பிய நேரம் விரும்பிய காலம் தேர்ந்தெடுத்துக்கொள்ள முடியுமா இல்லை அதுவும் அவனுடைய மரணிக்க மரணிக்கக்கூடியவர்கள் என்பது அழிவை சந்திக்கக்கூடியவர்கள் என்பதில் சந்தேகமில்லை அதே சமயத்தில் அந்த மரணத்தையும் அந்த இறப்பையும் இறைவனுடைய விருப்ப பிரகாரம் தான் ஏற்றாக வேண்டும் பிறக்கும் பொழுது எப்படி நமக்கு உரிமைகள் இல்லையோ விருப்பு வெறுப்புகள் இல்லையோ நாம் விரும்பிய நேரத்தில் நாம் பிறக்கவில்லை நாம் விரும்பிய காலத்தில் நாம் பிறக்கவில்லை விரும்பிய தாய் தந்தையர்களுக்கு நாம் பிறக்கவில்லை விரும்பிய விதத்தில் நாம் பிறக்கவில்லை எப்படி பிறப்பில் இந்த நிலைகள் கடைபிடிக்கப்பட்டுள்ளதோ அதே போன்று இறப்பிலும் இந்த நிலைகள் கடைபிடிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது நாம் விரும்பிய விதத்தில் மரணிக்க முடியாது விரும்பிய நேரம் விரும்பிய நாள் விரும்பிய இடம் இல்லை அல்லாஹ் நமக்கென்று ஒரு இறப்புக்குரிய நேரம் காலம் இடம் விதம் தீர்மானித்து வைத்திருக்கிறான் அதன் அடிப்படையில் அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டாக வேண்டும் இது எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய செய்தி என்றாலும் இந்த விஷயத்தில் நமது நாயகம் முகம்மது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலேஹு வசல்லம் அவர்கள் வித்தியாசப்படுகின்றார்கள் பெருமானாரை அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையையும் அவன் விருப்ப பிரகாரமே தேர்ந்தெடுத்தான் ஆனால் மற்றவர்களை விட வித்தியாசப்படுத்தினான் பிறப்பிலும் பெருமானாரை வித்தியாசப்படுத்தினான் வளருவதிலும் பெருமானாரினுடைய விதங்களை வித்தியாசப்படுத்தினான் அவர்களுடைய வாழ்க்கையிலும் அவர்களினுடைய நிலைகளை மற்றவர்களை விட்டும் வித்தியாசப்படுத்தினான் அவர்களினுடைய ஒஃபாத்தினுடைய விதத்திலும் அல்லாஹு தாலா பெருமானார் முகம்மது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லவர்களை வித்தியாசப்படுத்தியே காட்டினான் நமக்கு மரணம் இருக்கின்றது நமக்கான மரணம் நமக்கு நிச்சயமானது ஆனால் அந்த மரணம் எப்போது வரும் என்பது நமக்கு தெரியாது எந்த விதத்தில் வரும் என்பது நமக்கு தெரியாது எந்த இடத்தில் வைத்து மரணம் இருக்கும் என்பது தெரியாது அல்லாஹ் அனைத்து நிலைகளிலும் நமக்கு நல்லதையே நாடுவானாக நல்லதையே நமக்காக தீர்மானித்தருள்வானாக அன்பிற்குரியவர்களே கண்மணி நாயகம் முகமதுன் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹுவா அன்னவர்கள் அன்னவர்களினுடைய ஒஃபாத்து குறித்தான இவ்வுலகத்தில் இருந்தும் வெளிரங்கமான வாழ்க்கை குறித்தான முடிவை அல்லாஹு தாலா பெருமானார் செல்லல் ஆஹோ அழகி வசல்லம் அவர்களுக்கு முன்பே தெரிவித்து விட்டான் பெருமானாரின் மூலம் இந்த சமூகத்திற்கும் முன்பே தெரிவித்து வந்தான் எப்படி பெருமானார் செல்லல் ஆகோ அழகி வசல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பாக எல்லா நபிமார்களும் பெருமானாரினுடைய வருகையை சொல்லிக்கொண்டே வந்தார்களோ பெருமானாரினுடைய பிறப்பை குறித்து உண்டான முன்னறிவிப்புகளை எப்படி செய்து கொண்டே வந்தார்களோ அது மாதிரி அல்லாஹுபஹான பெருமானாரின் மூலமாக தன்னுடைய இறப்பை இந்த சமூகத்திற்கு தெரிவித்துக் கொண்டே வந்தான் காலங்கள் வரும்பொழுதெல்லாம் சமயங்கள் வரும்பொழுதெல்லாம் தான் ஒரு மனிதர் ஆனால் சராசரி மனிதர் அல்ல தனக்கும் இந்த உலகத்திலிருந்து விடுதலை என்பது இருக்கிறது இந்த உலகத்தை விட்டும் விலகிச் செல்வது என்பது தனக்கும் இருக்கிறது ஆனால் சராசரி மனிதர்கள் விலகிச் செல்வதை போன்று நான் விலகிச் செல்லக்கூடியவன் அல்ல என்பதை பெருமானார் முகம்மது ரசூலுல்லாஹி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மக்களுக்கு தன் சகாபாக்களுக்கு தன் தோழர்களுக்கு தெரிவித்துக் கொடுத்து கொண்டே வந்தார்கள் நமக்கு ஒரு கேள்வி வரும் ஏன் பெருமானார் செல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தன்னுடைய ஒஃபாத்து குறித்து தன் சகாபாக்களுக்கு முன்கூட்டியே தெரிவித்தே வந்தார்கள் நான் மிக விரைவில் ஒஃபாத்தாக இருக்கிறேன் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்து செல்ல இருக்கின்றேன் எனக்கும் மரணம் என்பது இருக்கிறது என்பதை இந்த சஹாபாக்களுக்கு தன் தோழர்களுக்கு ஏன் சொல்லிக்கொண்டே வந்தார்கள் கொஞ்சம் சிந்திக்கின்றோம் காரணம் சகாபாக்களினுடைய வாழ்க்கை நமக்கு எடுத்துக்காட்டும் சஹாபாக்களுடைய வாழ்க்கை நமக்கு சொல்லி காட்டும் கண்மணி நாயகம் முகம்மது ரசூலுல்லாஹி செல்லல்லாஹோ அழகிவசல்லம் அவர்கள் மீது சஹாபாக்கள் கொண்டிருந்த பிரியம் அத்தகையது அலாதியான பிரியத்தை வெளிப்படுத்தினார்கள் பெருமானார் இடத்திலே பெருமானாரின் மீது அலாதியான பிரியம் வைத்திருந்தார்கள் தன் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் விட பெருமானாரை நேசிப்பவர்களாக இருந்தார்கள் சகாபாக்கள் இப்படி நேசிக்கப்பட்ட பெருமானார் செல்லல்லாகோ அழகிவ செல்லம் அவர்கள் மீது சகாபாக்கள் காட்டி அந்த நேசம் ஒரு வினாடி பொழுது பெருமானாரை தன் கண்களால் விடாவிட்டால் பார்த்திடாவிட்டால் தன் நிலை மறந்து போய்விடுவார்கள் சகாபாக்கள் ஒரு வினாடி பெருமானாரை பார்க்காவிட்டால் துடிதுடித்து போகக்கூடியவர்கள் சகாபாக்கள் முன்கூட்டியே இறப்புக்கு முன்பாகவே அருமை தோழர்களே அருமை சகாபாக்களே என் நண்பர்களே நீங்கள் என் மீது கொண்டிருக்கும் பிரியம் எனக்கு தெரியும் நீங்கள் என் மீது வைத்திருக்கும் நேசம் எனக்கு புரியும் என் மீது நேசம் உங்களுடைய அலாதியான இந்த நேசம் என் மரணத்தினுடைய தருவாய் வரும் பொழுது உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாமல் போய்விடக்கூடாது என்பதற்காக அதை முன்கூட்டியே அவர்கள் அந்த சகாம்பாக்களுக்கு சொல்லி 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 பக்குவப்படுத்துகிறார்கள் பெருமானர் இப்படி அப்படிப்பட்ட பிரியம் அல்ல அதை வார்த்தைகளால் வர்ணிக்க இயலாது வார்த்தைகளால் காட்ட இயலாது ஒரு வினாடி பொழுது ஒரு நொடி பொழுது கண்மணி நாயகம் முகம்மது கண்ணில் படாவிட்டால் சஹாபாக்களின் நிலையை கொஞ்சம் சிந்திக்கின்றோம் பெருமானார் சல்லாஹு அலிஹி வசல்லம் அன்னவர்களால் உரிமையிடப்பட்டவர்கள் பெருமானாரினுடைய அடிமையாக இருந்து உரிமையிடப்பட்ட சௌபான் ரதியல்லாஹு தலான் மீது அலாதியான பிரியம் பெருமானாரை காணாவிட்டால் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள் புழுவாக துடித்து விடுவார்கள் ஒரு நாள் பொழுது பெருமானார் செல்லு அழைகுவம் அன்வர்களுடைய சபைக்கு வருகின்றார்கள் சௌபான் ரதி அல்லாஹூ தலான் இல்லை பெருமானார் அவர்கள் இருக்கும் இடத்தை தேடி வருகிறார்கள் சௌபான் இருக்கும் இடத்தை தேடி வருகின்றார்கள் சௌபானை பார்க்கின்றார்கள் தகையற லௌனு சௌபானினுடைய முகமெல்லாம் களை இழந்து போயிருக்கிறது முகமெல்லாம் மெலிந்து தோற்றத்தில் காட்சி அளிக்கின்றது மஞ்சளித்து போயிருக்கின்றது சௌபானினுடைய கண்ணங்கள் கேட்கின்றார்கள் பெருமானார் செல்லல்லாகோ அழகிவ செல்லம் கேட்கின்றார்கள் யா சௌபான் சௌபானே மா கையர லவுனக்க மா கையற லவுனக்க உன் மகத் உன் முகத்தில் இருக்கும் இந்த மஞ்சளித்த தன்மைக்கு காரணம் என்னப்பா சௌபானே உன் உடல் மெலிவுக்கான காரணம் என்னப்பா சௌபானே உன்னுடைய கண்கள் எல்லாம் இப்படி குளமாக இருக்கின்றதே ஆழ்ந்த கவலையில் இருக்கின்றாயே என்ன நேர்ந்தது உடம்புக்கு ஏதேனும் சரியில்லையா உடல் அசௌகரியத்திற்கு ஆளாகி இருக்கிறாயா என்று கேட்ட பொழுது சௌபான் ரவி அல்லா்கள் சொல்லுகின்றார்கள் யார் ரசூல் அல்லா மாபி துர்ன் எனக்கு எந்த நோயும் இல்லை எனக்கு எந்த நோயும் இல்லை உடலில் எனக்கு எந்த வேதனையும் இல்லை ஆனாலும் நான் உங்களை காணாவிட்டால் உங்களை பார்க்க முடியாமல் போகிவிட்டால் ஒரு பொழுது நேரம் ஒரு நொடி நேரம் என் கண்கள் உங்களை கொண்டும் பரவசம் அடையாவிட்டால் இலைக்க உங்களை காண வேண்டும் என்ற ஆவல் எனக்கு மேலோங்கி விடுகின்றது உந்தி விடுகின்றது கடுமையான ஒரு பேதளிப்பு நிலைக்கு நான் ஆளாகி விடுகின்றேன் ஹத்தா அல் காக்க உங்களை சந்திக்கும் வரை என்னுடைய நிலை நீடித்துக் கொண்டே இருக்கிறது உங்களை காணும் வரை உங்களை பார்க்கும் வரை என்னுடைய நிலை இப்படிதான் இருக்கின்றது அதே சமயத்தில் உங்களை சந்தித்து விட்டால் நான் நிம்மதி அடைகின்றேன் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் சில சமயத்தில் நான் யோசிக்கின்றேன் யார் அசூல் இப்பொழுது என் கண்கள் மஞ்சளித்திருக்கும் காரணம் என் கண்கள் அழுது அழுது அழுகையின் தோற்றத்தில் இருப்பதற்கு காரணம் என் உடல் போய் போயிருப்பதற்கு காரணம் எனக்கு சில நேரத்தில் யோசனை வருகின்றது மறுமையை நான் நினைக்கின்றேன் ஆகிரத்தை நினைத்து பார்க்கின்றேன் அந்த ஆகிரத்தை நான் நினைத்து பார்க்கும் பொழுது திடீர் என்று எனக்கு நினைவு வருகின்றது இந்த உலகத்திலேயே என்னால் பெருமானாரை காண முடியாமல் போகும் பொழுது மறுமையில் என் உயிரிலும் மேலான உத்தமரை நான் காணாமல் போகிவிட்டால் மறுமையில் என் உத்தமரை பார்க்க முடியாத நிலை எனக்கு ஆகிவிட்டால் நான் என்ன செய்வது சொர்க்கத்திற்கு நுழைவது என்பது இறைவனுடைய அருள் அல்லாஹ் அருள் செய்தால் நான் சொர்க்கத்திற்குள் நுழைந்து விடுவேன் அதே சமயத்தில் சொர்க்கத்தில் நான் நுழையவில்லை என்றால் உங்களை காண முடியாமல் போய்விடுமே யார சூழல்ல அந்த தருணத்தை சிந்திக்கின்றேன் என் கண்கள் என்னையும் அறியாமல் கண்ணீரை தாரை தாரையாக சிந்து விடுகின்றது ஒரு வாதத்திற்கு நான் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டேன் என்று வந்துவிட்டாலும் சொர்க்கத்தில் நான் பிரவேசித்து விட்டேன் என்று வந்துவிட்டாலும் யான் இருக்கும் இடமோ நான் இருக்கும் இடமோ சொர்க்கத்தில் ஒரு அடித்தளமான ஒரு இடத்திலே நான் இருந்து கொண்டிருப்பேன் தாங்களோ யார் ரசூல் அல்ல அல்லாவினுடைய தூதர் நபிமார்களுக்கு தலைவர் ரசூல்மார்களுக்கு தலைவர் அனைத்து மானிடர்களுக்கும் அனைத்து படைப்புக்கும் தலைவரான யார் ரசூல் அல்லா தாங்களோ சொர்க்கத்தின் உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பீர்களே நான் எங்கனும் உங்களை சந்திப்பேன் எங்கனம் உங்களை நான் பார்ப்பேன் என் கண்கள் உங்களை எங்கனம் தரிசிக்க கூடியதாக இருக்கும் வாய்ப்பு கிடைக்காமல் போய்விட்டால் என் கெதி என்னவாகும் என்று நான் கவலையில் அழுது அழுது என் முகம் இந்த விதத்தில் மஞ்சளித்து போய்விட்டது யார் ரசூல் அல்லா கேட்ட பெருமானார் முகம்மது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹோ அலைஹுவ சல்லம் அன்னவர்களினுடைய கண்களும் குளமாகி விடுகின்றது என் தோழர் என் மீது எவ்வளவு பிரியம் வைத்திருக்கிறார் தோழர் என் மீது எவ்வளவு நேசம் வைத்திருக்கிறார் இத்தகைய இந்த இவரை பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் எனக்கு வரும் பொழுது எங்கனம் இவர் தாங்கிக் கொள்வார் என்று கவலைப்பட்டதுண்டு பெருமானார் இந்த பிரியம் சௌபான் இந்த நேசம் நாயகத்தின் மீது அவர்கள் வைத்திருந்த அன்பு இந்த கவலை இறைவன் செவி மடுத்தான் இறைவன் தன் செவியில் வாங்கி கொண்டான் கேட்டான் வசனம் இறக்கினான் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா மை யுத்தில்லாஹ வ ரசூலஹு மை யுத்தில்லாஹ வ ரசூலஹு فاولئك مع الذين انعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين அவனுடைய ரசூலுக்கும் யார் அடிவணந்து நடப்பார்களோ அல்லா ரசூலுக்கு கட்டுப்பட்டு யாரு வாழ்வார்களோ அவர்கள் நாளை மறுமையில் இறைவனால் அருள் பாலிக்கப்பட்ட நபிமார்களோடும் ரசூல்மார்களோடும் சுகதாக்களுடனும் இருப்பார்கள் என்று இறை வசனத்தை அருளித்தந்து சௌபான் ரதி அவர்களுக்கு சுப செய்தி கூறினான் அல்லாஹ் சுபாகுவதா அன்பிற்குரியவர்களே சொல்ல வருவதனுடைய நோக்கம் சஹாபா பெருமக்கள் கண்மணி நாயகத்தின் மீது அலாதியான பிரியம் அலாதியான பாசம் அந்த பாசம் நாயகத்தின் இழப்பை நாயகத்தின் பிரிவை தாங்கிக் கொள்வதற்கு தன்னை பக்குவப்படுத்திக் கொள்வதற்காகவே அல்லாஹ் சுபஹான பெருமானாரின் மூலம் பெருமானாரினுடைய இறப்பு செய்தியை முன்கூட்டியே தெரிவித்தே வந்தான் சொன்னான் நானும் ஒரு மனிதன் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்வதாக இறைவன் சொன்னான் பெருமானாரை சொல்ல சொன்னான் நானும் ஒரு மனிதன் நானும் ஒரு மனிதன் சராசரி மனிதன் அல்ல நான் சராசரி மனிதரை விட்டும் அப்பாற்பட்டவன் உயர்ந்தவன் ஆனால் இந்த உலகத்திலிருந்தும் பிரிவு என்பது எனக்கும் உண்டு அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டாக வேண்டும் தாங்கிக் கொண்டாக வேண்டும் அதற்குரியவர்களாக உங்களை நீங்கள் ஆளாக்கி கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் சுபான பெருமானார் முகம்மது ரசூலுல்லாஹி சல்லல்லா வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த உம்மத்திற்கு சமூகத்திற்கு தெரிவிக்கின்றான் உமா முகம்மது இல்லா ரசூல் உமா முகம்மது இல்லா ரசூல் முகம்மது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் இறப்பையே ஏற்றுக்கொள்ளாத இறைவன் அல்ல அவர்களும் ஒரு தூதுவர் அவர்களும் ஒரு தூதுவர் மின் அவர்களுக்கு முன்பும் அவர்களை போன்ற தூதுவர்கள் இந்த உலகத்திற்கு வந்தார்கள் தங்களுடைய பணியை நிறைவு செய்தார்கள் இறைவனினுடைய அழைப்பை ஏற்று சென்று விட்டார்கள் அதுபோன்று முகமது ரசூலுல்லாஹி லாஹி சல்லு லாஹு அலிஹி வசல்லம் அவர்களும் செல்ல இருக்கிறார்கள் இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டாக வேண்டும் இதை நீங்கள் ஜீரணித்தாக வேண்டும் சகித்தாக வேண்டும் அலிம் அவர்களுடைய இறப்பு செய்தி அல்லாஹு தாலா இந்த வசனத்தின் மூலம் சொல்லுகின்றார் படிப்படியாக இப்படியே ஒவ்வொரு கட்டமாக ஹிஜ்ரி பத்தாவது வருடம் பெருமானார் முகம்மது அலிஹி வசல்ல அவர்கள் ஹஜ்ஜிக்காக புறப்பட்டு சென்றார்கள் ஹஜ்ஜை நிறைவு செய்கின்றார்கள் ஹஜ்ஜை நிறைவு செய்ததற்கு பின்னால் அந்த இடத்திலேயே பெருமானார் ரசூலுல்லாஹி சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் தன் இறப்பு குறித்தும் இந்த சமூகத்திற்கு சொல்ல மறந்திருக்கவில்லை அங்கே சொன்னார்கள் ஹஜ்ஜில் வைத்தே சொன்னார்கள் அல்லாஹ் குரானினுடைய வசனமே இறக்கினான்

முஹாஜிர அடிக்கடி கேட்டு வருவார்கள் கேட்பார்கள் சஹாபாக்கள் இந்த ஆயத்தை குறித்து இந்த ஆயத்து எது விஷயமாக இறக்கப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியுமா சஹாபாக்கள் சொல்வாங்க அவர்களில் சிலர் சொல்வார்கள் அமர நபி நபிஹு அலிஹி வசல்லம் இதாசூஸ் மக்கள் சாரை சாரையாக இஸ்லாத்திற்கு வந்தார் இஸ்லாத்தை நோக்கி வெற்றிகள் குமிந்து கொண்டிருந்தால் இதை கண்டதற்கு பின்னால் அல்லாவுக்கு நீங்கள் சுக்குரு செய்யுங்கள் அல்லாவுக்கு நீங்கள் செய்யுங்கள் அவனிடத்தில் செய்யுங்கள் என்று அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு தெரிவித்த ஆயத்து என்று சில மக்கள் சொல்வார்கள் உமர் ரதி அல்லாவுக்கு இது திருப்தியாக தெரியவில்லை தான் கேட்க கருத்துக்கு இந்த பதில் பொருத்தம் இல்லை என்பதின் காரணத்தினால் உமர் ரதி அல்லாத் சொல்வார்கள் இந்த ஆயத்திற்கு இபுன் அப்பாஸ் அல்லவா விளக்கம் சொல்ல வேண்டும் இந்த வசனத்திற்கு இபுனா அப்பாஸ் அல்லவா விளக்கம் சொல்ல வேண்டும் எபுனா அப்பாஸ் யபனா அப்பாஸ் யபுனா அப்பாஸே மால கலாத்தத்த கல்லம் நான் எல்லோரிடத்திலும் இந்த வசனம் குறித்து கருத்து கேட்க நீங்கள் ஏன் மௌனமாக இருக்கிறீர்கள் நீங்கள் ஏன் அமைதியாக இருக்கிறீர்கள் இதற்கான விளக்கத்தை நீங்கள் சொல்லக்கூடாதா என்று கேட்ட பொழுது அதிரத்து செய்துனா இபுனா அப்பாஸ் ரதியல்லாவுத் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அல்லா பெருமானார் பெருமான அலிஸ்லாம் அவர்கள் எப்பொழுது ஆகுவார்கள் என்பதை இந்த வசனம் மூலம் அல்லாஹ் சொல்லித் தந்தான் என்பார்கள் அல்லாவினுடைய உதவிகளும் அவனின் புறத்தில் இருந்தும் உண்டான வெற்றிகளும் வருவதை நீங்கள் பார்த்து விட்டால் மக்கள் சாரை சாரையாக இஸ்லாத்தில் வருவதை நீங்கள் கண்டுவிட்டால் அதுதான் உங்களுடைய மரணத்திற்குரிய நேரம் ஒஃபாத்துக்குரிய நேரம் என்று அல்லாஹ் தன் நபிக்கு சொல்லிக் கொடுத்தான் தன் ரசூலுக்கு சொல்லிக் கொடுத்தான் இதை கேட்டு உமரது அல்லாத் அவர்கள் சொல்வார்கள் இபின் அப்பாஸ் அவர்களே சரியாக சொன்னீங்க சரியாக சொன்னீங்க மா நீங்க எதை இந்த வசனத்தை கொண்டும் விளங்கி இருக்கிறீங்களோ அதையே தான் நானும் விளங்கி இருக்கின்றேன் என் கண்மணி நாயகத்தினுடைய பிரிவிக்குரிய செய்தியை இந்த சமூகத்திற்கு தெரிவித்த வசனம் என்று கதிரத்து செய்துனா ஒமர் புனுல் ஹத்தாம் ரதி அவர்கள் சான்று போகிறார்கள் இந்த வசனத்தை சொல்லி அல்லாஹு தாலா பெருமானாருக்கு பெருமானாரினுடைய இழப்பை தாங்கிக் கொள்ளக்கூடிய பக்குவத்தை ஏற்படுத்திக் கொள்ளும் முகமாக அந்த சமூகத்திற்கு அல்லாஹு தால தெரிவித்து வந்தான் நாயகம் இப்படியே சொன்னார்கள் தெளிவாகவே சொன்னார்கள் தெளிவாகவே சொன்னார்கள் ஹஜ்ஜிலே அரபாவிலே வைத்து சொன்னார்கள் அதற்கு அடுத்த கட்டங்களில் மக்களை நோக்கி தன் தோழர்களை நோக்கி உபதேசங்கள் செய்ய வேண்டிய சமயங்களில் சட்டங்களை சொல்ல வேண்டிய சமயங்களில் தன் அம்ம தன்னுடைய நோக்கங்களை வெளிப்படுத்தக்கூடிய தருணங்களில் பெருமானார் செல்லாக செல்லம் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் அருமை தோழர்களே உங்களுடைய அமல்களுக்கு சட்டங்களை என்னிடத்தில் இருந்தும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டான தேவையான சட்ட திட்டங்களை என்னிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் மார்க்கத்தில் உங்களுக்கு தேவையான தெரிய வேண்டிய சட்ட திட்டங்களை என்னிடத்திலிருந்தும் கேட்டு நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ஏன் தெரியுமா சொன்னார்கள் பெருமானார் என் தோழர்களே அநேகமாக அநேகமாக இதற்கு பின்னால் இந்த இடத்தில் வைத்து நான் உங்களை சந்திக்க மாட்டேன் லா அதிரி என் அருமை தோழர்களே இந்த தருணத்தை நீங்கள் விட்டு விட்டீர்கள் என்றால் இந்த தருணத்தை நீங்கள் இழந்து விட்டீர்கள் என்றால் இந்த தருணத்தையும் சந்தர்ப்பத்தையும் நீங்கள் இழந்து விட்டீர்கள் என்றால் என்னை இந்த இடத்தில் உங்களுக்கான சட்டங்களை தெரிந்து கொள்வதற்காக உங்களுடைய வாழ்க்கையின் சட்டத்திட்டங்களை கேட்டு அறிந்து கொள்வதற்காக இந்த இடத்தில் என்னை நீங்கள் பெற மாட்டீர்கள் என்றார்கள் பெருமானார் முகம்மதுலாஹி சந்தர்ப்பம் அமையும் போதெல்லாம் தன் உம்மத்தை பக்குவப்படுத்தினார்கள் தன் உம்மத்தினர்களை பக்குவப்படுத்தினார்கள் சொல்லுகின்றார்கள் ஒரு கட்டத்திலே ஒரு கட்டத்திலே அவர்கள் தேசத்திற்கு அவர்களை வழி அனுப்பி வைக்கிறார்கள் கவர்னராக நியமித்து அப்படி கவர்னராக நியமித்து வழி அனுப்பும் பொழுது ஜபல் ரவி அல்லாவுத் அவர்கள் ஒட்டகத்திலே வாகனித்து இருக்கிறார்கள் தன் வாகனத்தில் வாகனித்திருக்கிறார்கள் கடிவாளத்தை பிடித்திருக்கிறார்கள் கண்மணி நாயகம் முகம்மது தன் அருமை தோழரை தன் மீது உயிரையை வைத்திருக்கும் தோழரை தன் மீது பிரியத்தையும் பாசத்தையும் சதா பொழிந்து கொண்டிருக்கும் தோழரை வழி அனுப்புகின்றார்கள் பெருமானார் முகம்மது ரசூலுல்லாஹி சல்லு அலிஹி வசல்லம் தோழருக்கு தெரியாது இனி நாம் பெருமானாரை சந்திப்போமா மாட்டோமா என்பது தோழருக்கு தெரியாது பெருமானாருக்கு தெரியும் என் தோழரை நான் இனி சந்திக்க முடியாது என் தோழரை இனி நான் காண முடியாது இனி வெளிப்படையான சந்திப்பு என்பது எனக்கும் என் தோழர் மாதுக்கும் மத்தியில் இல்லை என்பதை உணர்ந்தவர்கள் பெருமானார் செல்லலாகோ அடைகுவ செல்லம் வீட்டில் ஒரு மகன் வெளியூருக்கு புறப்படுகிறார் என்றால் பேருந்து வரையிலும் கொண்டு போய் வழி அனுப்பி வை வருவோம் இது நம்முடைய சாதாரண ஒரு பாசத்தின் வெளிப்பாடு இந்த உம்மத்தின் மீது இந்த சமூகத்தின் மீது தன் மக்களின் மீது அலாதியான பிரியம் தன் மனைவியை நேசித்த விதத்தில் நேசிக்கவில்லை தன் சமூகத்தை தன் மனைவியை விடவும் மேலாக நேசித்தார்கள் தன் பிள்ளையை விடவும் மேலாக பிரியப்பட்டார்கள் தன் பேர பிள்ளைகளை விடவும் மேலாக இந்த சமூகத்தை நேசித்தார்கள் பெருமானார் சல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் அப்படி நேசிக்கப்பட்ட ஒரு தோழரை வழி அனுப்பி வைப்பதற்காக அந்த வாகனத்தினுடைய கடிவாளத்தை ஒரு கரை ஒரு கரத்தில் ஒரு கையில் பிடித்து கொண்டு பற்றிக்கொண்டு வாகனத்தோடு சேர்ந்தே செல்கிறார்கள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி சல்ல அஹு அலிஹி வசல்லம் அப்படி செல்லும் பொழுது தன் தோழரிடத்திலே சொல்லுகின்றார்கள் யாமத் யாமத் மொஆதே

என்னை வெளிரங்கத்தில் என்னை நீ பார்க்க முடியாது என்றார்கள் பெருமானார் முகமது நம்மை போன்றவர்கள் அல்லவே ரதி நம்மை போன்றவர்கள் அல்ல நம் ஈமானை போன்றவர்கள் அல்ல மாதினுடைய ஈமான் மாதினுடைய பிரியம் பெருமானாரின் மீது கொண்டிருந்த பாசமும் பிரியமும் எத்தகையது எது அதற்கு ஒரு அளவுகோல் உண்டா இல்லை கேட்ட மாத்திரத்தில் முஹாத் ஜபல் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபபகா முஹாத் முஹாத் அழுகின்றார்கள் அழுகின்றார்கள் அடக்க முடியாத விதத்தில் அழுகின்றார்கள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரிவை குறித்து அழுவதை பார்த்த முஆதை பார்த்து கண்மணி நாயகம் முஹா பெருமானார் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் லா தபுக்கியா முஆத் முஆதே அழாதீர்கள் மாதே கண்ணீர் சிந்தாதீர்கள் என் பிரிவை தாங்கிக் கொள்ளுங்கள் என் வெளிரங்கமான பிரிவை தாங்கிக் கொள்ளுங்கள் மறைமுகமான தொடர்பு என்பது என்னோடு இருந்து கொண்டே இருக்க வேண்டுமா என்னோடு உங்களுக்கு என்னுடைய தொடர்பு இருக்க வேண்டுமா வெளியில் காணாவிட்டாலும் வெளிப்படையாக உங்களால் என்னை பார்க்க முடியாமல் விட்டாலும் கல்பால் என்னை நீங்கள் தரிசிக்க வேண்டுமா உங்களுடைய அகப்பார்வையால் என்னை நீங்கள் காண வேண்டுமா நான் ஒன்றை உங்களுக்கு சொல்லித் தருகிறேன் அதை கடைபிடித்துக் கொள்ளுங்கள் அருகில் இருப்பவர்கள் யார் தெரியுமா எனக்கு மிக நெருக்கத்தில் இருப்பவர்கள் யார் தெரியுமா எனக்கு மிக உகப்பானவர்கள் யார் தெரியுமா என் தரிசனம் எப்போதும் இருந்து கொண்டே இருப்பவர் யார் தெரியுமா அல்லாவுக்கு அஞ்சி நடப்பவர்கள் அல்லாவுக்கு அஞ்சு நடப்ப நடப்பவர்கள் அல்லாஹுக்கு அஞ்சி தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் இப்படி நீங்கள் நடந்து கொண்டால் அப்படி நடப்பவர் யாராகட்டும் எங்கு இருக்கட்டும் என் தரிசனம் இருந்து கொண்டே இருக்கும் என்றார்கள் பெருமானார் முகம்மதுல்லாஹி சல்லு வசல் இந்த விதத்திலும் பெருமானார் தன்னினுடைய இறப்பை தன்னுடைய பிரிவை வெளிரங்கமான வாழ்க்கையினுடைய துண்டிப்பை பெருமானார் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் தன் சஹாபாக்களுக்கு சொல்லி சொல்லி அவர்களை பக்குவப்படுத்தி வருகிறார்கள் ஒரு கட்டத்திலே அதற்கு சாயித் அபு சாயித் ஹுத்ரி ரதி அல்லாத் அவர்கள் தருவார்கள் ஹத்தபன் நபி யு சல்லாஹு அலிஹி வசல்லம் ஒரு நாள் பொழுது கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் படியில் அமர்ந்து எங்களுக்கு உபதேசம் நிகழ்த்தி கொண்டிருந்தார்கள் கதபன் நபியூ சல்லாஹு அலஹி வசல்லம் அந்த உபதேசத்திலே எங்களுக்கு ஒரு செய்தியை சொன்னார்கள் பைனமா ஐந்த ஹூ அல்லாஹ் ஒரு அடியானுக்கு ஒரு அடியாருக்கு இந்த உலகத்தில் வாழுவதற்கும் அல்லது இந்த உலக வாழ்க்கையை துண்டித்துக்கொண்டு கொண்டு இறைவனுடைய அருள் பாலிப்புக்கு வந்து விடுவதின் பக்கம் இந்த இரண்டில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுப்பதற்கான உரிமையை வழங்கினான் ஐந்தல்லா அந்த அடியார் அல்லாவிடத்தில் இருக்கும் அருள் பாலிப்பை கொண்டார் இதை கேட்ட மாத்திரத்தில் அபுபக் ரதி குலுங்கி தொடங்கிவிட்டார்கள் அவர்கள் பார்த்து சபையினர்களுக்கே ஒரு ஆச்சரியம் பெருமானார் யாரோ ஒரு அடியாரை குறித்து சொல்லுகின்றார்கள் இவர் ஏன் அழுகின்றார் இவர் ஏன் அழுகின்றார் அபுபக்கர் சித்தீக் ரதி அல்லாவுத்தனவர்கள் உடனே சொன்ன வார்த்தை உடனே சொன்ன வார்த்தை கபி வ அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானாரே அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானாரே அல்லாஹ்விடத்தில் இருக்கும் அருள் அருள்பாலிப்பை தான் தாங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள் என்று எங்களுக்கு நன்கு தெரியும் உள்ளத்தில் சொல்லுகின்றார்கள் எனக்கு எங்களுக்கு நன்கு தெரியும் எங்களுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் எங்கள் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் எங்கள் ஆவி பொருள் அனைத்தும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்ல வந்த செய்தியை விளங்கியவர்கள் என்று அபுபக்கர் சித்தி ரதி அல்லாத்தினவர்கள் ஏன் ஹதரத்து செய்தனா உமர் பின் ஹத்தாப் ரதி அல்லாத்தினவர்களும் கூட சொல்லித் தருவார்கள் இந்த செய்தியின் மூலம் பெருமானாரினுடைய இறப்பு அடங்கி இருக்கிறது என்பதை பெருமானாரினுடைய பிரிவு அடங்கி இருப்பது என்பதை எங்களை விட அதிகம் விளங்கியவர்கள் அபுபக்கர் சித்தீக்ரதி அல்லாஹு தஆலா எங்களுக்கு பெருமானார் முன்பே சொல்லி வந்தார்கள் ஆனால் நாங்கள் பெருமானாரின் மீது கொண்டிருந்த பிரியம் இதை எங்களுக்கு சிந்திக்க எங்களுக்கு வழிவகுக்கவில்லை என்றார்கள் என்பார்கள் சஹாபா பெருமக்கள் அன்பிற்குரியவர்களே ஒரு கட்டத்தில் இப்படியே சொல்லிவிட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சொன்னதை போன்று அரபாவில் ஹஜ்ஜில் ஹஜ்ஜத்துல் வதாவில் பெருமானாரினுடைய பிரிவுக்குரிய செய்திகள் அறிவிக்கப்பட்டது சல்லல்லா அலிஸ்வலாம் அவர்களும் தன் சஹாபாக்களுக்கு சொல்லிட்டாங்க தெளிவாகவே சொன்னார்கள் இந்த வருஷத்துக்கு அடுத்து அடுத்த வருஷத்தில் இந்த இடத்துல என்ன நீங்க சந்திக்க இயலாது என்று தெளிவாகச் சொன்னதற்கு பின்னால் ஹஜ்ஜினுடைய கிரிகைகள் அனைத்தையும் நிறைவு செய்துவிட்டு மதீனாவுக்கு வரும் வழியில் ஒகதை கடந்து வரும் பொழுது நாயகத்திற்காக இந்த மார்க்கத்திற்காக ரப்புக்காக தன் உயிரையே அர்ப்பணித்த எழுவது சஹாபாக்கள் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்தில் வந்து நிற்கிறார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் தொழுகின்றார்கள் ஒரு ஜனாசாவுக்கு தொழுவதை போன்றே தொழுகின்றார்கள் வார்த்தை தெளிவாகவே சொல்லித் தருவார்கள் தொழுகு விழுத்ததற்கு பின்னால் சல்லல்லாஹு அலஹி செல்லம் அவர்கள் அங்கு இருப்பவர்களுக்கு சென்று வருகிறேன் என்று பயணம் சொல்வதை போன்று பயணம் சொல்லுகின்றார்கள் யாருக்கு பயணம் சொல்லுகின்றார்கள் உயிரோடு இருப்பவர்களுக்கும் முன்பே மரணித்து சென்றவர்களுக்கும் பிரியா விடை கொடுப்பதற்காக தான் பயணம் சொல்வதை போன்று நின்று அவர்களிடத்திலே உரையாடி கொண்டிருந்தார்கள் அதற்கு பின்னால் மெம்பர் போட சொன்னார்கள் பெருமானார் அலைஹி அழகிவசல்லம் உயரமான இடம் அமைத்து கொடுக்கப்பட்டது கண்மணி நாயகம் அலைஹி அழகிவசல்லம் அந்த உயரமான இடத்திலே ஏறி அமருகின்றார்கள் தான் அமர்ந்து கொண்டதற்கு பின்னால் மக்களை பார்த்து சொல்லுகின்றார்கள் மக்களே இன்னி பைனா இதிக்கும் பர்துன் அருமை மக்களே அருமை மக்களே நான் உங்களுக்கெல்லாம் முன்பு செல்லக்கூடியவன் ஃபர்த் அப்படின்னு சொன்னால் ஒரு இடத்துக்கு செல்ல வேண்டிய சமயத்தில் மற்றவர்கள் வருவதற்கு முன் வரக்கூடியவர்களுக்காக அனைத்தையும் தயாரிப்பதற்காக செல்பவருக்கு தான் ஃபர்த் அப்படின்னு சொல்கிறது சல்லல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்கிறாங்க இன்னி பைன ஐதிக்கும் ஃபர்துன் நான் உங்களுக்கு மத்தியில் உங்களுக்கான அனைத்தையும் முன்கூட்டியே சென்று ஏற்பாடு செய்யக்கூடியவனை போன்று நான் இருக்கிறேன் அப்படி நான் சென்று விட்டால் என்னை நீங்கள் சந்திக்கும் இடம் என்னை நீங்கள் சந்திக்கும் இடம் கௌசரினுடைய இடமாகும் தான் அடுத்த நம்முடைய சந்திப்பு இருக்கும் என்று பெருமானார் பெருமான சொல்லிவிட்டு வ மகாமி ஹாதா அந்த இந்த இடத்திலிருந்து கொண்டும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அந்த நாளை அந்த நாளினுடைய நிகழ்வை இந்த இடத்திலிருந்தே நான் கண்ணுற்றுக் கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு முன்னால் செல்லக்கூடியவன் உங்கள் வருகைக்காக எதிர்பார்த்திருப்பவன் உங்கள் சந்திப்புக்காக காத்திருப்பவன் என்று பெருமானார் முகம்மது அவர்கள் தன் சமூகத்திற்கு சொல்லி இருக்கின்றார்கள் தன் மக்களை பக்குவப்படுத்துகின்றார்கள் அவர்களுடைய உள்ளத்தை திடப்படுத்துகின்றார்கள் ஒரு நேரம் ஒஃபாத் வரும் பொழுது அந்த ஒஃபாத்தை என் மக்கள் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த மக்களை பக்குவப்படுத்தி வருகிறார்கள் பெருமானார் முகம்மது ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி மதீனாவுக்கு வந்து விடுகின்றார்கள் மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னால் கொஞ்சம் கொஞ்சம் அசௌகரியங்கள் அதிகரித்து கொண்டே போகின்றது சுகக்குறைவுகள் குறைவுகள் கொண்டே போகின்றது அப்படிப்பட்ட ஒரு கட்டத்தில் தான் அன்னலாரை சுற்றி அனைத்து மனைவிமார்களும் அமர்ந்திருக்க வருகிறார்கள் அன்னை ஃபாத்தி மத்தரா ரதி அல்லா தலான்ஹா தன் தந்தையை காண வருகின்றார்கள் இல்லை இல்லை தன் நாயகத்தை காண வருகின்றார்கள் தன் இரசூலை காண வருகின்றார்கள் வந்தபொழுது தன் அருமை மகள் நடந்து வருவதை பார்க்கிறார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் நாயகத்திற்கு தெரியும் என் மகள் என் மீது வைத்திருக்கும் பாசம் என்ன பிரியம் என்ன என்பது நாயகத்திற்கு தெரியும் நாயகத்திற்கும் தெரியும் அதே வேளையில் ஃபாத்திமாவுக்கும் தெரியும் தன் தந்தை தன் எவ்வளவு பிரியம் பாசம் வைத்திருக்கிறார்கள் தன்னை காணாவிட்டால் தன் தந்தையின் நிலை என்ன என்பதும் பாத்திமா நாயகிக்கு தெரியும் பாத்திமாவை காணாவிட்டால் பெருமானாரினுடைய நிலை என்பதும் பாத்திமாவுக்கு தெரியும் வருகின்றார்கள் தன் தந்தையை காண வருகின்றார்கள் தன் இரசூலை காண வருகின்றார்கள் ஆயிஷா ரதி அல்லா உத்தலா சொல்லுவாங்க நாயகத்தினுடைய நடையை பார்க்க வேண்டுமா பாத்திமாவினுடைய நடையை காண வேண்டும் ரதி அல்லா உத்தலா அவர்களுடைய நடைக்கும் நாயகத்தின் நடைக்கும் கொஞ்சமும் வித்தியாசம் இருக்காது நாயகம் நடந்து வருவதை போன்று நடந்து வருகிறார்கள் கண்மணி நாயகம் மஹூன் ரசூல் சல்லல்லாஹு சல்லு அலஹி வசல்லாம் தன் அருமை மகளாரை வரவேற்கின்றார்கள் காரணம் தெரியும் இனி வரவேற்க முடியாது இனி தன் மகளை வரவேற்க முடியாது என்பது நாயகத்திற்கு தெரியும் வரவேற்கின்றார்கள் தன் மகளை வரவேற்கின்றார்கள் என் மகளே உன் வருகை வா மகளே வா என்று தன் மகளை வரவேற்கின்றார்கள் வரவேற்ற பெருமானார் ஃபாஜிலாசஹா அன் யமீனிஹி தன் வளப்புறத்திலே தன் அருமை மகளை உட்கார வைக்கின்றார்கள் அமர வைக்கின்றார்கள் அமர வைத்த பெருமானார் அலைஹி அலிசல்லாம் அவர்கள் தன் ஈரக்குலையான அருமை பாத்திமாவிடத்திலே காதில் ஏதோ ரகசியம் பேசுகின்றார்கள் ரகசியம் பகருகின்றார்கள் பாத்தி மத்த ஜஹரா ரதி அல்லாஹு தலானா அடக்க முடியாமல் அழுது விடுகிறார்கள் அடக்க முடியாமல் அழுது விடுகிறார்கள் பெருமானார் முகமது ரசூலுல்லா சல்லல்லாஹு அழகி வசல்லம் தன் மகள் அழுவதை பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள் தன் மகள் அழுவதை தாங்கிக் கொள்ள மாட்டார்கள் சொன்னார்கள் என்னுடைய பிரியம் வேண்டுமா என் பாத்திமாவை நேசியுங்கள் என் அன்பு வேண்டுமா என் பாத்திமாவின் மீது நீங்கள் அன்பு காட்டுங்கள் சொன்னவர்கள் பெருமானார் செல்லி சொல்லம் தானே பாத்திமாவை தானே பாத்திமாவை வேதனைப்படுத்துவார்களா வருத்தப்படுத்துவார்களா பாத்திமாவிடத்திலே மீண்டும் காதில் ஒரு ரகசியத்தை சொல்லுகின்றார்கள் பாத்திமாரது எல்லா தலனா சிரித்து விடுகின்றார்கள் மகிழ்ந்து விடுகின்றார்கள் அவர்கள் மகிழ்வதை பார்த்து நாயகம் மகிழ்ந்தார்கள் ஐஷா நாயகி சொல்றாங்க நான் உடனே கேட்டேன் ஃபாத்திமாட்டே ஃபாத்திமா தந்தையும் மகளுமாக ஏதோ ரகசியம் பேசி அழுதீர்கள் சிரித்தீர்கள் என்னவென்று எனக்கும் சொல்லித்தாருங்களேன் என்று கேட்க ஃபாத்திமா ரசி அல்லா தலா சொல்லிவிட்டார்கள் அது எனக்கும் என் தந்தைக்கும் மத்தியில் உண்டான ரகசியம் நான் சொல்ல மாட்டேன் நாயகத்தினுடைய ஒஃபாத்துக்கு பின்னால் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி சொல்லாஹூ செல்லம் என்னிடத்திலே காதில் முதல் முதலில் ஒரு ரகசியம் சொன்ன பொழுது சொன்னார்கள் அருமை மகளே ஒவ்வொரு ரமதானிலும் என்னிடத்திலே ஒரு தடவை ஒரு குரானை என்னிடத்திலே ஒப்பிப்பார்கள் என்னிடத்திலே ஓதி காண்பிப்பார்கள் இந்த வருடம் இரண்டு முறை ஓதி காண்பித்தார்கள் என்னுடைய நெருங்கிவிட்டது என்பதைத்தான் நான் விளங்குகிறேன் என்றார்கள் அவ்வளவுதான் நாயகத்தினுடைய மேனியில் ஒரு சிறு அசுத்தம் படுவதற்கு தாங்கிக் கொள்ளாதவர்கள் மக்காவின் ஒரு சம்ப சந்தர்ப்பத்தை நினைக்கின்றோம் மக்காவின் ஒரு சூழலை நாம் நம் கண்முன்னால் கொண்டு வந்து பார்க்கின்றோம் பெருமானாருக்கு வெளிரங்கத்தில் ஆதரவாக இருந்த அவர்களினுடைய வளர்ப்பு தந்தையாகிய அபு தாலிப் அதுபோன்று அவர்களுடைய அருமை மனைவி இந்த இரண்டு பேர்களினுடைய எதிராளிகளுக்கு பெருமானாரை துன்புறுத்துவதற்கும் வஞ்சகம் தீர்ப்பதற்கும் கதவு திறக்கப்பட்ட ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுத்திருந்தது மக்கமா நகரத்தினுடைய வீதிகளில் இருந்தும் நடந்து வருவார்கள் என்றால் இது நாள் வரை சொல்லால் புண்படுத்தியவர்கள் வார்த்தைகளால் ரணப்படுத்தியவர்கள் இப்பொழுது குப்பைகளை தூக்கி அடிக்க தொடங்கிவிட்டார் ஒரு நாள் பொழுது பெருமானார் சொல்லலாகோ அழகி வசல்லம் அவர்கள் மக்காவினுடைய வீதியிலே நடந்து வருகின்றார்கள் எரிந்தார்கள் நாயகத்தின் மீது எதை சேற்றை வாரி இறைத்தார்கள் பூமணம் வீசும் பூவின் மென்மைகளை விடவும் மென்மையான மனமான மென்மையான மேனிக்குச் சொந்தக்காரரான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் சேற்றுக்கரைகளுடன் தன் மகளார் ஃபாத்திமாவினுடைய வீட்டு வாசலை வந்து தட்டுகின்றார்கள் உள்ளிருந்தும் ஃபாத்திமா ரதியல்லாஹு தலான்ஹா கதவை திறக்கின்றார்கள் வெளியிலே தன் தந்தையின் நிலையை பார்த்து உச்சியில் இருந்தும் பாதம் வரையிலும் சேற்றுக்கரைகளால் நிரப்பி இருப்பதை கண்ணுற்று தாங்கிக் கொள்ள முடியாத பாத்திமா துடிதுடித்து போனார்கள் கதறி கரத்தால் நாயகத்தினுடைய மேனியில் இருக்கக்கூடிய நாயகத்தின் ஆடையின் மீது படிந்திருக்கக்கூடிய சேற்றுக்கரைகளை கழுகி கழுகி கொண்டே இருக்கிறார்கள் அழுது கொண்டே இருக்கிறார்கள் கொண்டே இருக்கிறார்கள் அழுது கொண்டே இருக்கிறார்கள் நாயகம் முகம்மது ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அலிஹி வசல்லம் தன் மகளினுடைய நிலை பார்த்து சொல்கின்றார்கள் அருமை மகளே அழாதே அருமை மகளே அழாதே அல்லாஹ் வெகு விரைவில் உன் தந்தைக்கான காண இந்த சூழல் சூழ்நிலையை மாற்றி விடுவான் சிந்திக்கின்றோம் ஒரு சேற்று கரையை தாங்கிக் கொள்ள முடியாத பாத்திமா ஒரு சகதி கரையை தாங்கிக் கொள்ள முடியாத பாத்திமா ரதி அல்லாஹு தன் தந்தையின் தன் நாயகத்தின் தன் இரசூலின் நிரந்தர பிரிவை எப்படி தாங்கிக் கொள்வார்கள் சொல்கின்றார்கள் என் தந்தை இந்த செய்தியை குறித்து என்னிடத்தில் சொன்னவுடன் நான் தாள முடியாமல் அழுது விட்டேன் அதை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தீர்கள் என் அழுகையை பார்த்த பெருமானார் சல்லல்லா அலிசல்லம் மகளின் மீதும் அந்த அளவுக்கு அலாதியான பிரியம் உள்ளவர்கள் அல்லவா நமது தூதர் சல்லு அழகி வசல்லம் மீண்டும் தன் மகளுடைய காதில் ரகசியம் சொல்கிறார்கள் அல்லவா ஐஷான் பாத்திமாரதி எல்லாத்தெல்லாம் சொல்கிறாங்க இரண்டாவது முறை என்னிடத்தில் ரகசியம் பேசும் பொழுது என்னிடத்திலே சொன்னார்கள் அருமை மகளே இஸ்பிரி என் பிரிவு உண்மைதான் என் பிரிவு நிச்சயம்தான் ஆனால் நீ சபர் செய்துக்கொள் நீ பொறுமை காத்துக்கொள் உனக்கு கிடைக்கும் கூலி என்ன தெரியுமா உனக்கு கிடைக்கும் கூலி என்ன தெரியுமா சொற்கத்து பெண்களுக்கு அல்லாஹ் உன்னை தலைவியாக நியமிப்பான் இன்னொரு ஒரு ரிவாயத்தில் சொல்லித் தருவார்கள் அருமை மகளே அருமை மகளே அழாதே பொறுத்துக்கொள் இஸ்பிரி பொறுமை காத்துக்கொள் ஏன் தெரியுமா என் குடும்பத்தில் என்னை வந்து முதல் முதலில் சந்திப்பவள் நீ தான் பாத்திமா எனக்கு பின்னால் என் குடும்பத்தில் என்னை வந்து முதன் முதலில் சந்திக்கும் நபர் நீதான் ஃபாத்திமா என்று என் தந்தை இடத்தில் சொன்னதை கேட்டு நான் சிரித்து விட்டேன் என்றார்கள் அதரத்து செய்தத்தினா ஃபாத்திமா தகராதியதியாத்தலான் அன்பிற்குரியவர்களே சொல்ல வந்ததனுடைய நோக்கம் பெருமானார் சொல்லல்லாகுவ அழகுவ செல்லம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் அந்தந்த சம சமயத்திற்கு தகுந்தவாறு சூழல்களுக்கு தகுந்தவாறு தன் இறப்பு குறித்தான செய்தியை தன் சமூகத்திற்கும் தன் மக்களுக்கும் தெரிவித்துக் கொண்டே வந்தார்கள் பெருமானா பெருமான ஒரு கட்டம் வருகின்றது எட்டு அல்லது இருபத்தி ஒன்பது சொல்லித்தரப்படும் செல்லல்லாக அழைகுவ செல்லம் அன்னவர்களுக்கான உடல் அசோகரிய நிலை உடல் அசோகரியனுடைய நிலை அதிகரித்து விட்டது அதிகரித்து விட்டது தருவார்கள் ஒரு நாள் பொழுது அந்த நாள் பிற இருபத்தி எட்டு அல்லது இருபத்தி ஒன்பது திங்கக்கிழமையான நாளாகவே இருந்தது பெருமானார் சல்லா அலிஸ்லாம் ஜன்னத்துல் பக்தியில் ஒரு ஜனாசாவில் கலந்து கொண்டு தன் இல்லம் திரும்பினார்கள் வரும் வழியிலேயே நாயகத்திற்கு தலைவலி அதிகம் ஆகிவிட்டது பெருமானாருக்கு தலைவலி தலை பாரம் அதிகரித்து விட்டது சொல்லித்தருவார்கள் அந்த பாரத்தை தாழ முடியாமல் செல்லல்லாகோ அழகிவ செல்லம் தலையில் துண்டை கட்டி இருக்கிறார்கள் துண்டுக்கு மேல் துண்டை போர்த்தி இருக்கிறார்கள் சஹாபாக்கள் சொல்லுவாங்க தலை வேதனையின் உண்டான உஷ்ணம் இருக்கிறதே துண்டையும் தாண்டி வெளியில் வெளிப்பட்டதா பக்கத்தில் நின்று அதனுடைய வெப்பம் தெரியும் எவ்வளவு வேதனை இருந்திருக்கும் எவ்வளவு கஷ்டம் இருந்திருக்கும் ஒரு பறவையின் கஷ்டத்தையும் கூட பொறுத்துக் கொள்ள முடியாதவர்கள் பெருமானார் முகம்மது ஒரு பறவை கஷ்டப்படுவதை கூட தாங்க மாட்டார்கள் ஒரு எறும்பு கஷ்டப்படுவதை தாங்க மாட்டார்கள் சொன்னார்கள் இந்த குஞ்சின் காரணத்தினால் அதனுடைய தாய் பறவையை நீங்கள் கஷ்டப்படுத்தாதீர்கள் பொறுத்துக் கொள்ளாதவர்கள் பெருமானார் செல்லி செல்லம் எறும்பை எரித்துக் கொள்ளாதீர்கள் ஆட்டை அறுப்பது அது அறுப்பதற்கு படைக்கப்பட்டது இறைச்சி உண்ணுவதற்காக படைக்கப்பட்டது இறைச்சி வேண்டும் அது அறுத்தாகணும் அதை அறுப்பதிலும் கூட மென்மையை காட்டி சொல்லித் தந்தவர்கள் பெருமானார் சொல்லாலி செல்லம்

கழுத்தில் காலை வைத்து மிதித்துக் கொண்டு அறுக்காதே என்று நடைமுறை வாழ்க்கையை சொல்லித் தந்தவர்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி வசலம் இவ்வளவு பெரிய தலைவேதனையை தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நமக்கு தெரியாததல்ல அது நாயகத்திற்கு மாத்திரம் உள்ளான வேதனை அல்ல அது தன் உம்மத்திற்கே உண்டான வேதனையை கேட்டு பெற்றுக் கொண்டவர்கள் பெருமானார் சல்லல்லா எனக்கு வர வேண்டிய வேதனையை கேட்டு பெற்றவர்கள் என் நாயகம் முகம்மது ரசூலுல்லா உங்களுக்கு வர வேண்டிய வேதனையை கேட்டு பெற்றுக் கொண்டவர்கள் முகம்மதுல்லாஹி சொல்லல்லாஹு செல்லம் சொல்லுகின்றார்கள் சஹாபாக்கள் நாயகம் தலையில் துண்டை கட்டி இருக்கின்றார்கள் துண்டுக்கும் மேலாக அதனுடைய வெப்பம் வெளிப்பட்டது அதனுடைய உஷ்ண காற்று வெளிப்பட்டது அதே வேதனையுடன் அதே வழியுடன் ஃபாத்திமா ரதி ஐஷாத்துல் குபர் ஐஷாத்து தொஹரா ரதி அல்லாஹூ தலஹா நபர்களினுடைய அறைக்கு வருகின்றார்கள் வீட்டுக்கு வருகின்றார்கள் ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க பெருமானா சல்லல்லா அலிசல்லாம் ஜன்னத்துல் பக்கையில் ஒரு ஜனாசாவில் கலந்து கொண்டு விட்டு என்னுடைய வீடு வந்தார்கள் வந்தபொழுது எனக்கோ சரியான கடுமையான தலைபாரம் எனக்கோ கடுமையான தலைபாரம் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் எவ்வளோ வாழ்க்கையில் எவ்வளவு அந்யோன்யம் எவ்வளவு அந்யோன்யம் ஆடாவிட்டாலும் தன் சதை ஆடும் என்று சொல்லுவார்கள் அங்கே பெருமானாருக்கு மரணத்தினால் உண்டான ஒஃபாத்திற்குறித்தான வேதனை இருக்கிறது அந்த வாழ்க்கையின் அந்யோன்யத்தை பாருங்கள் அதனுடைய ஒரு பகுதி ஹதரத் ஐஷா ரதி அல்லாஹாலா அவர்களிலும் வெளிப்படுகின்றது இது வாழ்க்கை ஹம்துல்லா ஐஷா ரதி அல்லாத்தாலான் சொல்றாங்க என் வீட்டுக்கு வந்தார்கள் வந்தபொழுது நானோ எனக்கு இருக்கக்கூடிய தலைபாரத்தின் காரணத்தினால் வா வாராசா எனக்கு ஏற்பட்டிருக்கும் தலைபாரமே எனக்கு நேர்ந்திருக்கும் தலைவலியே என்று நான் என்னுடைய வேதனையை சொல்ல கண்மணி நாயகம் முகம்மது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் பல் அனவ அன யா ஆயிஷா வாராஷா ஆயிஷா உங்களுக்கு மட்டும் தலைவலி இல்லை எனக்கு ஏற்பட்டிருக்கும் தலைபாரமே எனக்கு ஏற்பட்டிருக்கும் தலைபாரமே என்று பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகின்றார்கள் லவ் 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 மித்து கபுலி நீங்க என்ன நினைக்கிறீங்க எனக்கு முன்னால் நீங்கள் ஒரு கால் ஒஃபாத் ஐஷா நைட்டரை சொல்ல கேட்குறாங்க உங்களுடைய கருத்து என்ன ஒரு கால் எனக்கு முன் நீங்கள் ஒஃபாத்தாகி விடுகின்றீர்கள் என் புனித கரத்தால் உங்களை நான் குளிப்பாட்டுவேன் கஃன் துக்கி என் புரித கரத்தால் உங்களுக்கு நான் கஃபன் அனுவிப்பேன் ஓ சல்லைத்து அழைக்கி நானே நின்று உங்களுக்கு துள வைப்பேன் சும்மா தஃபன் தூக்கி என் கரத்தால் கபரில் இறங்கி நின்று உங்களை நான் அடக்கம் செய்வேன் இது குறித்தும் நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறீர்கள் என்ற பொழுது சிறிய பிள்ளை அல்லவா ஆயிஷாரதியா லாவத்தலான் சொல்றாங்க அப்படி நடந்தால் எல்லாத்தையும் செஞ்சுட்டு அடுத்த விநாடியே உங்களுடைய மற்ற மனைவிமார்களுடன் பிள்ளை போன்ற உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தொடங்குவீர்கள் என்று சொன்ன பொழுது ஐஷா தலன்ஹா வெளிரங்கத்தை சொன்னார்கள் என் கண்மணி நாயகம் முகம்மது தன் புற புன் முருகலின் மூலம் வெளிப்படுத்தினார்கள் சமூகத்திற்கு சொன்னார்கள் ஆயாவுக்கு சொன்னார்கள் ஐஷா இதற்கு முன்புள்ள நிலைக்கு நீங்கள் சொன்ன வார்த்தை பொருந்தும் ஆனால் இன்றோ நீங்கள் நினைப்பது போன்று அல்ல நீங்கள் நினைப்பது போன்ற அல்ல உங்கள் கண் முன்னால் நான் விடைபெற இருக்கிறேன் என்பதை தன் சிரிப்பின் மூலம் வெளிப்படுத்தினார்கள் தன் புன் மூலம் வெளிப்படுத்தினார்கள் அன்னை ஆயிஷா ரதி சொல்லித் தருவார்கள் அதிலிருந்து தொடங்கியது அந்த தருணத்தில் இருந்து தொடங்கியது பெருமானாரினுடைய அசோகரிய நிலை பெருமானாரினுடைய சுக குறைவு நிலை இந்த வினாடியில் இருந்தும் கடுமையாக ஆனது என்றார்கள் சொல்லி தருகின்றார்கள் அவர்களினுடைய இந்த நிலை அசோகரிய நிலை நாளுக்கு நாள் கடுமையாக நாளுக்கு அந்த அசோகரிய நிலை கடுமையான பொழுதும் தன் மனைவிமார்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்கல பெருமானார் சல்லந்த அலிஸ்லம் அவர்கள் குறை செய்யவில்லை எந்தெந்த மனைவிமார்களிடத்தில் எந்தெந்த நாளில் போய் தங்க வேண்டுமோ அந்தந்த நாட்களில் வீட்டுக்கே சென்றார்கள் நடக்க முடியவில்லை நடக்க முடியவில்லை கடமையை நிறைவேற்றி காண்பி சொன்னார்கள் ஒரு உண்மையான கணவனுக்கு அழகு இதுதான் தான் இயலாமல் இருக்கும் பொழுதுலும் தன்னால் இயன்ற விதத்தில் தன் மனிதர்கான ஹக்கை காட்ட நிறைவேற்ற வேண்டும் என்ற விதத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அத்தகைய அசோகரிய நேரத்திலும் கூட தன் ஒவ்வொரு மனிதர்களின் வீட்டுக்காக சென்று வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டம் வருகிறது அவர்களினுடைய கஷ்ட நிலை அளவுக்கு அதிகமாகும் பொழுது அளவை கடக்கும் பொழுது தன் மனைவிமார்கள் அனைவர்களையும் அமர வைத்தார்கள் ஒன்று கூட்டினார்கள் சொன்னார்கள் நான் என் ஆயிஷாவினுடைய வீட்டிலேயே தங்கணும்னு ஆசைப்படுறேன் என் ஆயிஷா வீட்டிலேயே நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் உங்களுடைய அனுமதி தாருங்கள் யார் கேட்க வேண்டும் நீங்கள் கேட்கணும் நான் கேட்கணும் என் நாயகம் கேட்க வேண்டுமா நம் நாயகம் கேட்க வேண்டுமா சரியத்தை நியமித்தவர்கள் நாயகம் சொல்லலாலிசன் அவர்கள் சொன்னது சரியத் அவர்கள் சொன்னது சட்டம் சட்டம் பிறருக்கு தானே தவிர தனக்கு கிடையாது சட்டம் ஆனாலும் அந்த சட்டத்தை எடுத்து காட்டி வாழ்ந்து காட்டி இந்த சமூகத்திற்கு எதை பறை சாட்டுகிறார்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் மனைமார்கள் அனைவர்களும் பெருமானாரினுடைய விருப்பத்தின் அடிப்படையிலேயே தங்களுடைய சம்மதத்தை வெளிப்படுத்த பெருமானார் முகமது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னை ஆயிஷாவினுடைய வீட்டிற்கு வருகின்றார்கள் வாகனத்தில் வரவில்லை வாகனித்து வரவில்லை வாகனத்தில் வரவில்லை ஓடி வரவில்லை நடந்து வரவில்லை வருகிறார்கள் பெருமானார் முகம் அலஹி வசல்ல அவர்கள் கரம் பிடித்து நடக்க பழகியவர்கள் எத்தனையோ பேர்கள் அவர்கள் கரம் பிடித்து நடக்க பழகியவர்கள் எத்தனையோ பேர்கள் ஹசன் ஹசைனுக்காக தன் அர்ப்பணித்து தன்னை வாகனமாக மாற்றிக்கொண்டவர்கள் பெருமானார் வகையினுடைய சுமையை யாராலும் தாழ முடியாது மலையின் மீது இறக்கினால் மலை சின்னாபின்னமாகிவிடும் பஞ்சுகளை போன்று பறக்கும் அத்தகைய வாரத்தை தன் முதுகில் தாங்கிய பெருமானார் முகம் வசல்லம் இன்று தானாக நடந்து வர இயலாமல் தானாக நடந்து வர முடியாமல் வருகிறார்கள் அப்பாஸ் அலி ரதி கரத்தை போட்டுக்கொண்டு அவர்களினுடைய பாரத்திலே வருகின்றார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி சல்லா அலி சொல்லம் ஐஷா நாயகினுடைய வீட்டை நோக்கி வருகின்றார்கள் என் நாயகம் அழைத்த பொழுது மரத்தை பார்த்து அழைத்தார்கள் நேரடியாக அழைக்கவில்லை ஒரு சஹாபியிடம் சொல்லி அனுப்பினார்கள் சொல் அந்த மரத்திடத்திலே சொல் அந்த மரத்திடம் போய் சொல் நபி உன்னை அழைத்தார் உன்னை அழைத்தார் முகம்மது ரசூலுல்லா உன்னை அழைத்தார் என்று போய் சொல் என்ற பொழுது மரம் தன் கால்களில் கோடுகளித்துக் கொண்டே வந்தது பெருமானாரை நோக்கி இன்று பெருமானார் முகம்மது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களினுடைய காலின் பெரு வீரர்கள் தரையில் கோடுகளித்துக் கொண்டு ஆயிஷா நாயகினுடைய வீட்டிற்கு வருகிறார்கள் கண்மணி நாயகம் முகமது ரசூலுல்லாஹி சல்லி அசோகரியத்தினுடைய வேதனையை கொஞ்சம் சிந்திக்கின்றோம் எவ்வளவு பெரிய பலம் படைத்தவர்கள் பெருமானார் எவ்வளவு பெரிய ஆற்றல் படைத்தவர்கள் பெருமானார் இன்று அந்த வேதனை தாழ முடியாமல் நிலை இந்த அளவிற்கு ஆகியிருக்கிறது என்றால் எத்தகைய கஷ்டம் இருக்கும் அந்த ரணத்திலே அந்த மருதிலே அந்த அசௌகரியத்திலே எவ்வளவு பெரிய கஷ்டம் இருக்கும் யாருக்கான கஷ்டம் தனக்கான கஷ்டமா இரசூலுக்கான கஷ்டமா நபிக்கான கஷ்டமா முஹம்மது ரசூலுல்லாவுக்கான கஷ்டமா இல்லை அன்பர்களே இல்லை இரசூலுக்கான கஷ்டம் இல்லை இந்த உம்மத் அனைவர்களுக்கான கஷ்டத்தையும் தனக்குள் சுமந்து கொண்டு தான் தாங்கிக் கொண்டு தன் உம்மத் இந்த உலகத்தில் இருந்தும் விடுபடும் பொழுது இந்த உலகத்தை பிரியும் பொழுது கஷ்டத்தை அனுபவிக்காமல் சுகித்த விதத்திலே சுகமான விதத்திலே உயிர் பிரிய வேண்டும் என்பதற்காக ஒட்டுமொத்த உம்மத்தினுடைய கஷ்டத்தையும் பாரத்தையும் தான் ஒருவராக ஏற்றுக்கொண்டவர்கள் பெருமானார் முகமதுல்லாஹி சாசி ஐஷா ரஜி அல்லாஹு தலானா அவர்கள் சொல்வார்கள் பெருமானார் சல்ல அஹு அலஹி வசல்லம் என்னுடைய வீட்டிற்கு வந்து விட்டார்கள் என் வீட்டிற்கு வந்ததற்கு பின்னால் பெருமானாரினுடைய நிலை நாளுக்கு நாள் அசோகரியம் அதிகரித்துக்கொண்டே போகின்றது அதிகரித்துக்கொண்டே போகின்றது இருந்தும் ஒரு ஐந்து நாளைக்கு முன்பு பெருமானார் முகம்மது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலஹு வசல்லம் ஐஷா நாயிட்ட கேட்குறாங்க ஐஷா ஐஷா ஏழு பாத்திரத்தில் எனக்கு வெண்ணி வைங்க ஏழு பாத்திரத்தில் எனக்கு வெண்ணி வையுங்கள் நான் குளிக்க வேண்டும் ஏன் தெரியுமா நான் மக்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் நான் மக்களிடம் கொஞ்சம் பேச வேண்டும் நாயகத்திற்கு தெரியும் இதுதான் என்னுடைய கடைசி பேச்சு நான் மக்களிடத்திலே பேச வேண்டும் எனக்கு ஏழு பாத்திரத்தில் தண்ணி வைங்கண்டாங்க ஐஷா நாயகி சொல்றாங்க பாத்திரத்தில் தண்ணீர் வைத்தோம் பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து முடிந்ததற்கு பின்னால் பெருமானாருக்கு தெரிவிக்கப்பட்டது பெருமானாரை நாங்கள் அழைத்து வந்து ஒரு பாத்திரத்தின் மீது அமர வைத்து அவர்களின் மீது நாங்கள் தண்ணீரை ஊற்றினோம் கொளிக்க வைத்தோம் ஒரு கட்டம் வருகின்றது ஒரு சந்தர்ப்பத்தை நெருங்குகிறது பெருமானார் சொல்லி சிலமர்கள் சொல்லுகின்றார்கள் செய்கையால் சொல்லுகின்றார்கள் போதும் குளித்து முடித்த பெருமானார் முகம்மது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் பள்ளிவாசலுக்கு வர்றாங்க மசது நபவிக்கு வர்றாங்க சஹாபாக்களோடு சேர்ந்து தொழுகின்றார்கள் தொழுது முடித்ததற்கு பின்னால் படியில் ஏறி அமருகின்றார்கள் படியில் ஏறி அமருகின்றார்கள் ஏறி அமர்ந்த பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லாம் தான் முன்பு சொன்ன செய்தியை மீண்டும் சொல்லுகின்றார்கள் அல்லாஹ் ஒரு அடியாருக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கும் அல்லது தன்னிடத்தில் திரும்பி வருவதற்கும் இரண்டுக்கும் மத்தியில் உரிமை கொடுத்தான் அந்த அடியார் மறுமையை தேர்ந்தெடுத்து கொண்டார் ஆகிரத்தை தேர்ந்தெடுத்து கொண்டார் அல்லாவிடத்தில் இருப்பதை தேர்ந்தெடுத்து கொண்டார் என்று எங்கும் தன்னுடைய பிரிவை முதலில் வெளிப்படுத்திவிட்டு நிறைய வசியத்துகள் கடமைகளை நிறைவேற்றுங்கள் குரானை எடுத்து நடங்கள் என் வழிப்பிரகாரம் வாழ்ந்து கொள்ளுங்கள் என் வழிப்பிரகாரம் பிரகாரம் வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுங்கள் என்ற நிரம்ப செய்தியை சொல்லிவிட்டு அடுத்து பெருமானார் அன்சார் மக்களே மக்களே முஹாஜிர்கள் அடங்கி இருக்கிறார்கள் மக்கத்திலிருந்து வந்த அடங்கி இருக்கிறார்கள் அவங்கள பார்த்து சொல்றாங்க மக்களே என் அன்சாரிகளை நீங்கள் நல்ல விதத்தில் நடந்து கொள்ளுங்கள் என் அன்சாரிகள் விஷயத்தில் நான் உங்களுக்கு நல்லுபதேசம் செய்கின்றேன் எடுத்துக்கொள்ளுங்கள் அவர்கள் எனக்கு செய்த உபகாரங்கள் மகத்தான உபகாரங்கள் அவர்களால் இயன்றதை எனக்கு செய்து விட்டார்கள் அவர்களுக்கு நான் கொடுக்கும் கூலி மறுமையில் இறைவனிடத்திலிருந்தும் பெற்றுக் கொடுப்பேன் மறுமையில் இறைவனிடத்திலிருந்தும் பெற்றுக் கொடுப்பேன் பெருமானார் சொல்லல்லாகோ அழகுவ செல்லம் இதை சொல்லி முடித்ததற்கு பின்னால் அடுத்து சொன்னாங்க அருமை மக்களே மண் ஜலத்து மக்களே உங்களில் யாரையாவது ஒருவரை என் சாட்டையால் என் கரத்தால் என் அம்புகளால் என் ஈட்டிகளால் உங்களில் யாரேனும் ஒருவரை நான் வேதனைப்படுத்தி இருந்தால் இதோ நான் உங்களுக்கு முன்னால் இருக்கிறேன் என்னிடத்திலே நீங்கள் பழிதீர்த்துக் கொள்ளுங்கள் என்னிடத்தில் நீங்கள் பழिडीர்த்துக் கொள்ளுங்கள். வமன் குந்து ஷதம்து லஹு ইরзан யார் ஒருவருனுடைய கன்னியத்தை பாழ்படுத்தும் விதமாக நான் உங்களை பேசி இருந்தாலோ திட்டி இருந்தாலோ என்னிடத்திலே அதற்கான பழிதீர்ப்பை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் பழिडीர்த்துக் கொள்ளுங்கள். என் தெரியுமா நான் என் ரப்பை சந்திக்கும் பொழுது யாரினுடைய உரிமையையும் என் மீது வைத்துக் கொண்டவனாக சந்திக்க நான் விரும்பவில்லை நான் சந்திக்க வேண்டும் பரிசுத்தமாக சந்திக்க நான் ஆசைப்படுகிறேன் ரப்பை சந்திக்கும் பொழுது யாருக்கும் நான் கடமைப்பட்டவனாக யாருக்காகவும் நான் பதில் சொல்லக்கூடியவனாக நிற்க நான் ஆசைப்படவில்லை என்னால் பாதிக்கப்பட்டவர்கள் யாரேனும் இருப்பார்கள் என்றால் என்னால் கஷ்டம் அடைந்தவர்கள் யாரேனும் இருப்பார்கள் என்றால் என்னால் மனமர்த்தத்திற்கு ஏற்பட்ட ஆளானவர்கள் யாரும் இருப்பார்கள் என்றால் என்னிடத்திலே பழி தீர்த்து கொள்ளுங்கள் நான் முகமது ரசூலுல்லா அவங்கள்ட்ட போய் நான் எப்படி பழி பழி தீர்ப்பது என்று நீங்கள் தயங்காதீர்கள் யோசிக்காதீர்கள் ஏன் தெரியுமா இன்ன அஹப்பிக்கும் இளைய மன் அகத ஹக்கன் இன்கான லகு உங்களிலேயே எனக்கு ரொம்ப உகப்பானவர்கள் யார் தெரியுமா யாருடைய ஒரு உரிமையாவது என்னிடத்தில் இருந்தால் அதை கேட்டு வாங்கிக் கொள்பவர்கள் தான் யாருக்காவது நான் கடமைப்பட்டவனாக இருந்தால் அதை கேட்டு வாங்கிக் கொள்பவர்களாக இருந்தால்தான் அதற்கு நீங்கள் பழி தீர்த்து கொண்டால்தான் அவர்களை தான் நான் நேசிப்பேன் என் நேசம் வேண்டுமென்றால் உங்கள் உரிமையை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார்கள் யாரும் நிற்க மாட்டார்கள் என்று நினைக்கக்கூடும் ஆனால் நின்றார்கள் ஒரு சில சகாபிகள் நின்றார்கள் ஒரு சில தோழர்கள் ஒரு தோழர் எழுந்து நின்றார் சொன்னார் யார் ரசூலுல்லா என்னிடத்திலே தாங்கள் ஒரு மூணு திரகம் வாங்கியிருந்தீங்க எனக்கு திருப்பி தரலை நான் அதை கேட்டு வாங்கணுன்ற தேவை எனக்கு இல்லை ஆனால் நீங்கள் சொன்னதனால நான் கேட்குறேன் கண்மணி நாயகம் முகம்மது ரசூலுல்லாஹி

அன்று ஒரு நாள் ஒரு யாசகம் கேட்டு ஒருவர் உங்கள் இடத்துல வந்தார் அந்த சமயத்தில் உங்கள் இடத்துல கொடுக்கறதுக்கு இல்லை பக்கத்தில் இருந்த என்கிட்ட வாங்கி கொடுத்துட்டு பிறகு என்கிட்ட வந்து வாங்கிக்கோன்னீங்க பிறகு தாரேன்னு சொன்னீங்க நான் வாங்கலை வந்து அப்படியா பதிலையை கொடுத்து விடுங்கள் இப்பொழுது ஒரு சஹாபி நிற்கின்றார் இந்த செய்தியை லைஃப்னு சொல்லுவாங்க ஆனா அல்லாமா ஜமக் ஷரி ரதி அல்லாவுத்தன் அவர்கள் ஜாருல்லா ஜமக் ஷரி அல்லாவுத்தன் அவர்கள் தங்களுடைய கிதாபில் இதை பதிவு செய்வாங்க எழுந்து நின்றார் ரஜி அல்லாத்தன் எழுந்து நிற்கிறாங்க சல்லல்லா அலிஸ்லாம் கேட்குறாங்க உங்களுக்கு என்ன வேண்டும் சொல்றாங்க யார் ரசூல் அன்று ஒரு நாள் உங்களின் பொற்கரத்திலே சாட்டை சுழண்டு கொண்டிருந்தது பக்கத்தில் நான் நின்றேன் பக்கத்தில் நான் நின்றேன் என் முதுகிலும் அந்த சாட்டை விழுந்தது அதனுடைய வழியை நான் தாங்கினேன் நான் பழுதீர்க்க ஆசைப்படுகிறேன் நான் பழுதீர்க்க ஆசைப்படுகிறேன் இறப்பு செய்தியை சொல்லும் சமயம் இறப்பு செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கும் தருணம் சகாபாக்களின் மனநிலை நமக்கு புரியும் அந்த மனநிலையிலும் ஒருவர் எழுந்து நின்ற இப்படி ஒரு தேவையை கேட்கின்றார் இப்படி ஒரு சூழலை கேட்கின்றார் மற்ற சகாபிகள் எல்லாம் பார்க்கிறார்கள் அந்த சகாபியை வருத்தத்தோடு பார்க்கிறார்கள் அந்த சகாபியை கோபத்துடன் பார்க்கிறார்கள் அந்த சஹாபியை பெருமானார் சொல்றாங்க யா உகாஷா உக்காஷா பழி தீர்த்துக்கொள் ஏனென்றால் மறுமையில் இதற்காக கேள்வி கணக்கு கேட்கப்படுவதற்கு முன் இங்கேயே நீ பழி தீர்த்துக்கொள் மறுமையில் கிடைக்கும் அவமானத்தை விட இந்த அவமானம் இலேசானது இந்த கஷ்டம் இலகுவானது நீ இங்கே பழி தீர்த்துக்கொள் என்று சொல்ல பழி தீர்க்கவில்லை உக்காஷா கேட்கின்றார்கள் யார் அல்லாவின் தூதரே தங்களின் சாட்டை என் முதுகில் படும் பொழுது என் முதுகில் ஒட்டு துணி இல்லாமல் இருந்தது என் முதுகில் ஒட்டு துணி இல்லாமல் இருந்தது பழுதீர்க்கச் சொல்லுகிறீர்கள் இப்பொழுது தங்களுடைய மேனியிலே சட்டை இருக்கிறது கண்மணி நாயகம் முகம்மது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் தன்னுடைய மேனியில் இருந்த அந்த சட்டையை கீழே கலட்டி வைக்கின்றார்கள் ஃபால்கா ஜுபத்தம் சூஃபின் கம்பளியினால் ஆன அந்த சட்டையை கலட்டி வெற்று முதுகை ஒக்காஷாவிடத்திலே காட்டிய பொழுது பஹர் அலை பஹர் அலைஹி யு கபிலு ஒக்காஷா நாயகத்தின் நாயகத்தின் பொன் மேனியினுடைய அந்த முதுகு பகுதியை கட்டி அணைத்துக் கொள்ளுகின்றார் மாணவியின் முத்திரை நபித்துவத்தினுடைய முத்திரையை தன்னால் இயன்ற அளவிற்கு மாறி மாறி முத்துகின்றார்

என் முகத்தில் பெற்றுக்கொள்ள ஆசைப்பட்டேன் என் கன்னத்தில் பெற்றுக்கொள்ள ஆசைப்பட்டேன் என் உதடுகளில் ஒத்திக்கொள்ள ஆசைப்பட்டேன் காரணம் மின நார் இதை கொண்டும் என் முகத்தையும் என்னுடைய அங்கத்தையும் நரகத்திலிருந்தும் பாதுகாக்கணும்னு ஆசைப்பட்டேன் இதுவரையிலும் வெறுப்போடு பார்த்த சஹாபாக்கள் இது வரையிலும் உக்காஷாவை வெறுப்போடு பார்த்த சகாபாக்கள் இப்பொழுது உக்காஷாவை விட சகாபாக்களுக்கு வேறு யாரும் பெரியவராக தெரியல இந்த தருணம் தனக்கு கிடைத்திருக்காதா இந்த தருணம் தனக்கு கிடைத்திருக்காதா இந்த சந்தர்ப்பம் தனக்கு அமைந்திருக்காதா என்று ஆசைப்பட்டார்கள் ஆவல் கொண்டார்கள் மற்ற சகாபாக்கள் சல்லா அலிஸ்லம் சொன்னாங்க சல்லா அலிஸ்லம் சொன்னாங்க உக்காஷா உக்காஷாவே ஆதக்கல்லா நரகத்தில் தானே விடுதலை வேணும் அல்லாஹ் உங்களை நரகத்தில் காப்பானாக காப்பானாக கல்லாகும் என நார் நரகத்தில் இருந்தும் உங்களை பாதுகாப்பானாக சொன்னார்கள் யார சூழல்லாம் உக்காசா சொல்கிறார்கள் அல்லாவின் தூதரே பழுதீர்க்கணும் என்ற ஆசை எனக்கு அல்ல நான் எழுந்து நின்று இருக்க மாட்டேன் முத்த வேண்டும் என்ற ஆசை இருந்தது கட்டி அணைக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது இதை விட்டால் எனக்கு வேறு தருணம் கிடைக்காது என்பது எனக்கு தெரியும் ஆனாலும் நான் எழுந்திருக்க தயங்கினேன் தாங்கள் ஒரு வார்த்தை சொன்னீர்கள் அல்லவா என்னிடத்தில் தன்னுடைய உரிமையை கேட்டு பெற்றுக்கொள்பவர் தான் எனக்கு நேசமானவர் அந்த நேசத்தை பெறுவதற்காக தான் நான் எழுந்து நின்றேன் துக்கையா ரசூல் அல்ல உங்களால் என் முதுகில் பட்ட சாட்டையின் வேதனையை நான் மன்னித்து விட்டேன் அல்லாவின் தூதரே நான் மன்னித்து விட்டேன் கண்மணி நாயகம் முகம்மது அல்லாஹ்வின் தூதர் பெருமானாராகிய என்னுடைய தவறை குற்றத்தை நீ மன்னித்ததை போன்று அல்லாஹ் உம்முடைய குற்றத்தை மன்னிப்பானாக என்னால் ஏற்பட்ட கஷ்டத்தை நீர் மன்னித்ததை போன்று அல்லாஹ் உம்மை மன்னித்து பரிசுத்தப்படுத்துவானாக பெருமானார் செல்லல்லாகோ அழகி வசல்லம் மெம்பரிலிருந்தும் கீழே இறங்கி வருகின்றார்கள் இறங்கி வந்த பெருமானார் செல்லல்லாகோ அழகி வசல்லம் ஆய்சனாயி சொல்றாங்க நேரே என்னுடைய வீட்டுக்கு வந்தாங்க என்னுக்கு வீட்டுக்கு வந்த பெருமானார் செல்லல்லாகோ அழகி வசல்லம் என்னுடைய அசோகரியம் நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது கஷ்டங்கள் பெருகிக்கொண்டே போகின்றது கஷ்டங்கள் தங்கடங்கள் பெருகிக்கொண்டே போகின்றது ஒரு கட்டத்தில் பெருமானார் முகமதுன் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹுவ அணுகுவ செல்லம் அவர்களினுடைய கஷ்ட நிலை எப்பொழுது பார்த்தாலும் மயக்கம் மயக்கம் ஒரு கட்டத்தில் சல்லல்லாலிசல்லம் சொன்னாங்க பாத்திரத்தில் தண்ணி வைங்க நான் குளிக்கணும் தண்ணீர் வைக்கப்பட்டது தண்ணீர் தயாராகுவதற்கு முன்னால் பெருமானார் செல்லல்லால்லா அலிசலம் அவர்கள் மயக்கத்திற்கு ஆளாகி விடுகிறார்கள் மீண்டும் எழுகின்றார்கள் தண்ணீர் வைத்தாகி விட்டதா ஆமாம் யார அசுலல்லா என குளிக்க வையுங்கள் மீண்டும் மயக்கம் மீண்டும் தெளிவு இப்படியே நடக்கின்றது சல்லல்லா சொல்லம் கே கேட்குறாங்க அஸ் அல்லன்னாஸ் மக்கள் தொழுது விட்டார்களா ஐஷானாய் சொல்கிறாங்க யார் அசுலுல்லா அவர்கள் தங்களையே எதிர்பார்த்திருக்கிறாங்க தங்களையே எதிர்பார்த்திருக்கிறார்கள் பெருமானார் சொல்லல்லாஹு அலைஹு வசல்லம் ஒரு கட்டத்தில் சொல்கிறாங்க முரு அபா பக்கர் ஃபல்யூசல்லிபின் நாஸ் அபு பக்கருக்கு சொல்லுங்கள் அவர் தொலை வைக்கட்டும் நாயகம் இப்போது தொலை வைக்கிறார்கள் இங்கே பெருமானாரினுடைய அசோகரியம் நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது சொல்லுகின்றார்கள் பெருமானார் முகம்மது அலஹி வசல்லம் ஐஷா நாயிட்டே சொல்றாங்க வைத்து விஷம் தடவப்பட்ட அந்த மாமிசத்தை நான் உண்டது இன்றுவரை என்னுடைய உடலில் ரணத்தை தந்து கொண்டே இருக்கிறது கஷ்டத்தை தந்து கொண்டே இருக்கிறது தருவார்கள் பெருமானார் சல அல்லாஹு அலைகூஸ்லாம் பக்கத்தில் பாத்திரம் இருக்கிறது பாத்திரத்தில் தண்ணீர் கையை விடுகின்றார்கள் தன்னுடைய முகத்தில் எடுத்து தடவுகிறார்கள் கையை விடுகிறார்கள் தன்னுடைய முகத்தில் தண்ணீரை எடுத்து தடவுகிறார்கள் ஒரு கட்டத்தில் சொன்னாங்க அலா இறைவா மூத்தினுடைய கஷ்டத்தை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக மூத்தினுடைய கஷ்டத்தில் எனக்கு நீ உதவி புரிவாயாக சக்ராத்தினுடைய வேதனையில் எனக்கு நீ உதவி புரிவாயாக அல்லாஹூ ரட்சகா என் மீது நீ அருள் பாலிப்பாயாக அல்லாஹூ மஹி இறைவா என் தவறுகளை குற்றங்களை மன்னிப்பாயாக யார் சொல்லுகின்றார் யார் சொல்லுகின்றார் குற்றமே இல்லாத பெருமானார் சல்லல்லா அலி செல்லம் அல்லாஹு அல் ஹக்னி பிர் இறைவா ரஃபீக் ஆலாவோடு என்னை நீ சேர்த்து வை ரஃபீக் ஆலாவோடு என்னை நீ சேர்த்து வை பெருமானார் செல்லல்லாஹு கு அலைஹுவ இந்த நிலைக்கு பொழுது இப்போது வருகிறார்கள் ஹதரத் ஃபாத்திமா ரதி அல்லா தலான்ஹா தன் தந்தையினுடைய நிலையை பார்க்க வருகிறார்கள் ஃபாத்திமா ரதி தலான்ஹா தந்தையை பார்த்து சொல்லுகின்றார்கள் யாபத்தா வா கர்ப அபா என் தந்தைக்கு ஏற்பட்ட கஷ்டமே என் தந்தைக்கு வந்த கஷ்டமே என் தந்தைக்கு இருக்கும் வேதனையே என்று ஃபாத்திமா ரதி அல்லா தலான்ஹா தன் கஷ்டத்தை தன் தந்தை படும் பாட்டை பார்த்து சொல்லும் பொழுது பெருமானார் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் இறுதியாக இந்த சமூகத்திற்கு ஒரு தடவை தன்னை பற்றி சொல்றாங்க ஃபாத்திமா இந்த கஷ்டம் நாளையிலிருந்து உன் தந்தைக்கு கிடையாது இந்த கஷ்டம் இந்த வேதனை நாளையிலிருந்து உன் தந்தைக்கு கிடையாது ஃபாத்திமா என்று சொல்லிவிட்டு பெருமானார் சொல்லு அலைகல்லாம் ஹசன் ஹுசைனை அழைக்கிறார்கள் ஆசை தீர முத்துகின்றார்கள் அவங்களுக்காக துவான் செய்கிறாங்க அந்த அவர்களை குறித்து இந்த சமூகத்துக்கு சொல்றாங்க என் பேரப்பிள்ளைகளை நேசியுங்கள் என் பேரப்பிள்ளையின் மீது பிரியம் காட்டுங்கள் என்ற செய்தியை சொல்லுகின்றார்கள் ஒசாமாரதி எல்லாத்துடன் வர்றாங்க அவங்களுக்காக கரம் தூக்கி பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் துவாஜ் செய்கின்றார்கள் ஒஃபாத்தினுடைய வேலை சல்லல்லா அலிஸ்லம் இடத்திலே மிஞ்சி இருந்தது ஆறு அல்லது ஏழு திரகம் மிஞ்சி இருந்தது சல்லல்லா அலிஸ்லம் உடைய கையில் இருந்தது ஆறு அல்லது ஏழு திரகம் ஐஷா நாயி சொல்கிறாங்க அந்த ஏழு திருகத்தையும் மிஸ்கின்களுக்கு கொடுத்துட்டாங்க மிஸ்கீன்களுக்கு கொடுக்க சொல்லி விட்டார்கள் பெருமானார் செல்லலாளி சிலன் தன்னுடைய ஆயுதங்களை முஸ்லிம்களுக்கு அன்பளிப்பாக்கி விட்டார்கள் சஹாபாக்களுக்கு அன்பளிப்பாக்கி விட்டார்கள் ஆயிஷா நாயகி சொல்றாங்க எந்த இரவில் எந்த நாள் பெருமானார் செல்லல் ஆலி செலம் அவர்கள் ஒஃபாத்தானார்களோ அந்த இரவு வீட்டில விளக்கெரிப்பதற்கு என்ன இல்லை ஆயிஷா நாயகி பக்கத்து அன்சாரி வீட்டுக்கு அனுப்பி இதுல கொஞ்சம் எண்ணெய் போட்டு கொடுத்து சொல்லி அனுப்புனாங்க சிந்திக்கின்றோம் தாலா நாயகத்தை எப்படியும் வாழ வைத்திருக்க முடியும் எதை வாழ்ந்து காட்டுகிறார்கள் பெருமானார் சொல்ல அலிசலம் தன்னுடைய கடைசி தருணமும் கூட இந்த சமூகத்திற்கு பாடத்தை போதிக்கிறார்கள் அன்பிற்குரியவர்களே மூணு நாளா சல்லதா அலிசலம் வீட்டை விட்டு வெளியில வரல வியாழக்கிழமை இரவு இஷா வரைக்கும் மகிழிவு வரைக்கும் பெருமானார் அலைஹி வஸல்லம் பள்ளியில் வந்து தொலை வந்தாங்க இஷாவுக்கு பெருமானாரால் தொலை வர முடியவில்லை அப்போ தான் அபுபக்கர் நாயகத்தை தொலை வைக்க சொல்கிறாங்க பெருமானார் அலைஹி வஸல்லம் வெள்ளி சனி ஞாயிறினுடைய இரவு ஞாயிறினுடைய இரவு வரையிலும் சஹாம்பாக்கள் மஸ்ஜிது நபியை விட்டு வெளியே போல மசிது நப இருக்கிறாங்க சொல்லி தருகின்றார்கள் அல்லாவுத்தன் சொல்லி தர்றாங்க திங்கக்கிழமையினுடைய செய்து ரதி அல்லாவுத்தன் அவர்கள் பெருமானாரினுடைய உத்தரவுக்கு இணங்க தொலை வைத்து கொண்டிருக்கிறார்கள் நாயகத்தை பார்த்து சஹாபாக்கள் மூணு நாள் ஆச்சு ஆரம்பத்திலேயே சொன்ன ஒரு விநாடி ஒரு நொடி பொழுது பெருமானாரை காணாவிட்டால் துடிதுடித்து போகும் சஹாபிகள் மூன்று நாட்களாக பெருமானாரை காணவில்லை மூன்று நாட்களாக பெருமானாரை பார்க்கவில்லை சிலதாசம் சொல்லிட்டாங்க யாரும் உள்ள வர வேண்டாம் குறிப்பிட்டவங்களுக்கு மட்டும்தான் உள்ள அனுமதி மூன்று நாட்களாக காணாததினால் பள்ளிவாசலிலேயே தவம் கிடந்தார்கள் சஹாபாக்

பௌர்ணமி நிலவை விட பிரகாசமான அந்த திருமுகத்தை எங்களுக்கு காட்டினார்கள் பெருமானார் செல்லந்தாலிசல்ல நாங்கள் தொழுகையில் இருக்கோம் அன்பிற்குரியவர்களே கிபிலா எதுன்றதும் தெரியும் பெருமானாரினுடைய அறை எங்கே இருக்குதுன்றும் தெரியும் கிபிலாவை நோக்கி இருக்கக்கூடிய மக்கள் பெருமானாரினுடைய அறையில் இருக்கக்கூடிய திரை விலகியதை பார்த்தார்கள் என்றால் சஹாபாக்கள் எங்கே பார்த்துக்கிட்டு சஹாபாக்கள் எங்கே பார்த்து கொண்டு நின்றார்கள் பெருமானாரை காண்வதற்காக துடிதுடித்துக் கொண்டு தொழுகையிலும் அதே துடிப்பில் இருந்தார்கள் சொல்லுகின்றார்கள் அனுசமதி இல்லாத கஷப்பன் நபியு சொல்லுசல்லம் சித்ரல் ஹுஜரா தன் அறையனுடைய திரையை விளக்கி தன் திருமுகத்தை காட்டினார்கள் பாரதுனா அஃப் த தின நாங்கெல்லாம் தொழுகையை விட்டு விடுவதற்கு முன் வந்து விட்டோம் தொழுகையை

எங்களை பார்த்து சிரித்தார்கள் எங்கள் நாயகம் எங்களை பார்த்து சிரித்தார்கள் தன் முக மலர்ச்சியை வெளிப்படுத்தினார்கள் எங்கள் மனதில் இருந்த ரணம் அந்த ஒரு சிரிப்பில் காணாமல் போய்விட்டது மூன்று நாள் காணாததினுடைய பாரம் உள்ளத்தில் இருந்தது அந்த ஒரு சிரிப்பின் மூலம் எங்களுடைய அந்த நீங்கி விட்டது எங்கள் மனதில் ஒரு ஆனந்தம் ஒரு சந்தோஷம் தொழுகையில் இருக்கும் பொழுது நம் நாயகம் முகம்மது ரசூலுல்லாஹி லாஹி சல்லா அலிஸ்லாம் சுகமாகி விட்டார்கள் சுகமாகி விட்டார்கள் இனி பழைய பிரகாரம் இனி இதற்கு முன்பு இருந்ததை போன்று வெளியில் சகஜமாக வந்து விடுவார்கள் வெளி வாழ்க்கைக்கு வந்து விடுவார்கள் தொலைவைக்கு வந்து விடுவார்கள் கலந்துரையாடுவதற்கு வந்து விடுவார்கள் என்ற விதத்திலே ஆனந்தத்திலே நாங்கள் மகிழ்ந்தோம் தொழுகையை முடித்ததற்கு பின்னால் உள்ளே செல்வதற்கு அனுமதி பெற்ற அலிபு அவர்கள் உள்ளே சென்றார்கள் உள்ளே சென்று விட்டு வெளியே வந்தார்கள் அலி ரதி அல்லாத்தனிடத்திலே நாங்கள் கேட்டோம் அலமது இல்லா அசூல் சல்லி சுகமாக இருக்கிறாங்க அல்லாவுடைய கிருபையால் அல்லாவுடைய அருளால் சுகமாக இருக்கிறார்கள் என்று அலிரதி இல்லாத்தனவர்கள் சொன்ன பிறகுதான் சஹாபாக்களுக்கு ஆனந்தம் மகிழ்வு பெருமானாரினுடைய சிரித்த முகத்தை பார்த்தவர்கள் பார்த்து விட்டார்கள் தொழுகையிலேயே அப்பொழுது அவர்களுக்கு ஒரு தெளிவு பிறந்தது இப்பொழுது அலிநாயகத்தினுடைய வார்த்தையும் அவர்களுக்கு தெளிவை கொடுத்தது என் நாயகம் ஓய்வெடுக்கட்டும் பிறகு வந்து சந்தித்துக் கொள்வோம் இது எங்களுக்கு போதும் என்ற விதத்திலே தங்களுடைய வீட்டை நோக்கி மூன்று நாள் கழிச்சு போறாங்க அவர் அவர்கள் வீட்டுக்கு போறாங்க இங்கே சஹாபாக்கள் மஸ்ஜிதுன் நபியை விட்டு அகல ஆயிஷா நாயி சொல்றாங்க சஹாபாக்களின் நிலையை பார்த்து விட்டு திரும்பிய பெருமானார் சல்லல்லா என் மடியில் என் மடியில் தலை வைத்தார்கள் மீண்டும் அவர்களினுடைய கஷ்டம் அதிகரிக்கின்றது கஷ்டம் கூடுகின்றது பேசாத நிலையில் இருக்கிறார்கள் அந்த சமயத்தில் என் சகோதரர் அப்துல் ரஹ்மான் பக்கர் உள்ளே வருகின்றார் கையில் மிஸ்வாக்கு வைத்துக்கொண்டு கொண்டு வருகின்றார் எனது நாயகம் முகம்மது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் என் சகோதரரின் கரத்தில் இருக்கும் அந்த மிஸ்வாக்கு குச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நான் விளங்கிக் கொண்டேன் என் நாயகம் அதனை கேட்கின்றார்கள் என்று விளங்கிக் கொண்டேன் கேட்டேன் யார் ரசூலுல்லா மிஸ்வாக்கு உங்களுக்கு நான் தரட்டுமா என்று கேட்டேன் ஆம் என்று செய்கை காட்டினார்கள் நான் நாயகத்திற்கான மிசுவாக்கை எடுத்து முதலில் என் பற்களில் வைத்து அதை நன்கு மென்று அதை மென்மைப்படுத்தி பிறகு அதை பெருமானாருக்கு கொடுத்தேன் பெருமானார் தன்னுடைய ஈறுகளில் பற்களிலே முபாரக்கான பற்களிலே அதை படரச் செய்கின்றார்கள் ஆனால் என் நாயகத்திற்கு அந்த பற்களின் மீது அந்த மிசுவாக்கை செலுத்துவது கொஞ்சம் கடினமாகவே இருந்தது நான் மென்மையாக்கி கொடுக்கப்பட்ட பின்பும் அது என் நாயகத்திற்கு கஷ்டமாகவே இருந்தது சுழட்டிக் கொண்டிருந்த பெருமானார் திடீரென்று என் மடி கணக்க தொடங்கிவிட்டது என் மடி கணக்க தொடங்கிவிட்டது இதற்கு முன்பும் என் நாயகத்தை என் மடியில் தாங்கி இருக்கின்றேன் சுமந்து இருக்கின்றேன் ஆனால் அன்று இல்லாத வேதனை அன்று இல்லாத கஷ்டம் அன்று இல்லாத ஒரு பாரம் என் மடியில் நான் உணர்ந்த பொழுது என் நாயகத்தின் திருமுகத்தை பார்க்கின்றேன் என் நாயகத்தின் கண்கள் வானத்தை பார்த்து நிற்கின்றது வானத்தை பார்த்து இருக்கின்றது பெருமானார் முகம்மது ரசூலுல்லாஹி சல்லு அலிஹு வசல்லம் மீண்டும் அசலாத் மலக்க ஔமாமலக்கைமானுக்கும் தொழுகையை நிறைவேற்றுங்கள் வணக்கங்களை கடைபிடியுங்கள் உங்களுடைய பொறுப்புகளை சரிவர நிறைவேற்றுங்கள் அவமா மலக்கத் ஐமானுக்கும் உங்களுக்கான பொறுப்பை ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு இருக்கு உங்களுடைய பொறுப்புகளை சரிவர நிறைவேற்றுங்கள் அல்லாஹும் ஹும்ம அல்லாஹ் ஹும்ம ฆஃஃபிர்லி அல்லாஹ் ஹும்ம அல்ஹிக்னி பில் ரஃபீக் அல்ஆலா அருள் பாலிப்பாயாக என் மீது மகஃபிரத்தை ஏற்படுத்துவாயாக என்னை ரஃபீக் ஆலாவோடு சேர்த்து வைப்பாயாக என்ற பெருமானார் செல்லல்லாகோ அழகி வசல்லம் அந்நவர்களினுடைய திருநாவிலிருந்தும் இறுதியாக நிறைவாக வெளிப்பட்ட வார்த்தைகள் இவைகள் பெருமானார் செல்லல்லாஹோ அழைகுவ செல்லம் அவர்கள் இந்த உலகம் யாருக்காக படைக்கப்பட்டதோ இந்த சூரியன் யாருக்காக கொண்டு வரப்பட்டதோ சந்திரன் யாருக்காக கொண்டு வரப்பட்டதோ அகிலம் யாருக்காக படைக்கப்பட்டதோ அன்னவர்களுக்காக அனைத்தும் இருள் அடைந்து போய்விட்டன அன்றைய நாளில் பெருமானார் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்கள் சொன்னதை போன்று அல்லாஹ் எனக்கு உரிமை அளித்தான் அல்லாஹ்விடத்தில் இருப்பதை நான் தேர்ந்தெடுத்து கொண்டேன் என்ற அடிப்படையில் ரப்பினுடைய அழைப்பிற்கு அவர்கள் பதில் சொல்லி விட்டார்கள் ஆயிஷா சித்திகா ரதி அல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்றார்கள் யார் ரசூலுல்லாஹ் ஹொய்யிருத்த யார் ரசூலல்லாஹ அல்லாஹ் தூதரே அல்லாஹ் உங்களுக்கு ஒரு உரிமை வழங்கியிருந்தான் வல்லதி பாசக் கபில் அல்லாவின் தூதரே உங்களை யார் உண்மையை கொண்டும் அனுப்பிய அந்த ரப்புல் ஆலமின் மீது சத்தியமாக அல்லாவிடத்தில் இருப்பதை நீங்கள் தேர்ந்தெடுத்து விட்டீர்கள் இருப்பதை நீங்கள் தேர்ந்தெடுத்து விட்டீர்கள் இந்த இறுதி நேரம் பெருமானாருக்கு நடந்தது நேரம் நேரம் சூரியன் நன்கு உயர்ந்து வரும் நேரம் வொஹாவினுடைய நேரம் பிறை பனிரெண்டு திங்கக்கிழமை அன்று ரபியுள்ளவள் மாதம் ஹிஜ்ரி பன்னோ பதினோராவது வருடத்திலே பெருமானார் மொஹம்மதுன் ரசூலுல்லாஹி சல்லா அலி இந்த உலகத்தை விட்டும் தன்னுடைய வெளிரங்கமான வாழ்க்கையை நிறைவுபடுத்திவிட்டு எனக்கு அஞ்சு எனக்கும் என் ரப்புக்கும் கட்டுப்பட்டு அஞ்சு நடப்பவர்களுக்காக என்னுடைய மறைமுக பார்வை இருந்து கொண்டே இருக்கும் என்பதை இந்த உலகத்திற்கு பரம் சாற்றி சென்று விட்டார்கள் பெருமானார் முகம்மது ரசூலுல்லாஹி சல்லுலாஹு அலேஹி வசல்லம் அவர்களினுடைய இந்த நிலை இங்கே நிகழ வருகிறார்கள் ஆருயிர் மகள் மகள்மா ரதி அல்லாஹு தா என் அருமை தந்தையே என் அருமை தந்தையே ரப்பினுடைய அழைப்பை தாங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் ரப்பினுடைய அழைப்பை தாங்கள் கபூல் செய்து கொண்டீர்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் ஜன்னத்துல் ஃபிர்தோசே உங்களுக்கான இடம் என்ற என் தந்தையே நீங்கள் அந்த இடத்தை நோக்கி சென்று விட்டீர்கள் யா அபத்தா யா அபத்தா இலா ஜிப் நன் ஆ என் அருமை தந்தையே ஜிப்ரயிலுக்கு நாங்கள் உங்களினுடைய மரண செய்தியை இறப்பு செய்தியை நாங்கள் தெரிவிக்கின்றோம் என்ற விதத்திலே அதிகமா ரதி அல்லாத்தலா கண்கள் குளமாக நிற்க மதினமா நகரமே இருளில் மூழ்கி போயிருக்கிறது மதினமா நகரமே கவலையின் துக்கத்தின் இருளில் மூழ்கி போயிருக்கின்றது மதினாவாசிகளினுடைய ஆதரவுகள் எல்லாம் துண்டித்து போய்விட்டது துண்டித்து போய்விட்டது அதனுடைய வானம் இருண்டு போயிருக்கிறது அனஸ்ரதி இல்லாத்தன் சொல்றாங்க பெருமானார் செல்லல் ஆஹோ அழகுவ செல்லம் மதீனாவுக்கு வருகை தந்த பொழுது இருந்த சந்தோஷத்தை போன்று நாங்கள் ஒரு சந்தோஷத்தை நாங்கள் பார்த்ததில்லை கண்டதில்லை பெருமானார் செல்லல் ஆகோ செல்லம் இந்த உலகத்தை விட்டு விடைபெற்ற பொழுது நாங்கள் அடைந்த கஷ்டத்தை விட ஒரு கஷ்டத்தை நாங்கள் சந்தித்ததில்லை அனைவர்களுக்கும் பெருமானார் ஆதரவு அனைவர்களும் பெருமானாரை நம்பி இருந்தார்கள் அனைவர்களும் பெருமானாரையே நினைத்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அந்த ஆதரவு அந்த எண்ணம் அந்த நினைப்பு அனைத்தும் துண்டிக்கப்பட்டு போய்விட்டது அனைத்தும் துண்டிக்கப்பட்டு போனது சொல்லுகின்றார்கள் மூன்றாவது நாள் செவ்வாய்க்கிழமை இரவில் பெருமானார் செல்லல்லாஹு அழைகுவ செல்லம் அவர்களை கொழுப்பாட்டுவதற்காக கொசுல் கொடுப்பதற்காக நாங்கள் முன் வந்தோம் பூபக்கர் நாயகத்திடத்திலே கேட்டும் நபி அவர்களை பெருமானார் செல்லல்லாஹு அலிகுவசல்லம் அவர்களை கொழுப்பாட்ட வேண்டுமா ஆம் கொழுப்பாட்ட வேண்டும் கொழுப்பாட்டினோம் எல்லாரும் அல்ல பெருமானாரால் நியமிக்கப்பட்ட ஒரு சில பேர்கள் அப்பாஸ் அல்லாவுத்தலான் அவங்களுடைய மகனார் ஃபசல் ரதியல்லாவுத்தலன் கொசம் ரதியல்லாவுத்தலான் அலி ரதி அல்லா தலன் உசாமா ரதி அல்லா தலன் அவுஸ் பின் ஹவுலா ரதி அல்லா தலன் சுக்ரான் என்ற ரசூலுல்லா இஸ்லா இஸ்லமுடைய அடிமை இத்தனை பேர்கள் தான் தண்ணீர் எடுத்து வருகிறார்கள் எப்படி குளிப்பாட்டினார்கள் பெருமானாரினுடைய அங்கத்தில் இருந்தும் ஆடை விலகாத விதத்தில் கொழுப்பாட்டினார்கள் உசாமா ரதி அல்லாத்தனவர்களும் அவுஸ் ஹவுலா ரதி அல்லாத்தனவர்களும் ரதி அல்லாத்தனவர்களும் சுக்ரான் ரதி அல்லாத்தனவர்களும் தண்ணீரை பாத்திரத்தில் எடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பாஸ் ரதி அல்லாத்தினவர்களும் அவர்களுடைய பிள்ளைகளும் பெருமானாரை அங்கும் இங்குமாக புரட்டுகிறார்கள் அலி ரதி அல்லாத்தனவர்கள் தேய்த்து கொழுப்பாட்டுகிறார்கள் ஒசாமா ரதி அல்லாத்தனவர்கள் பெருமானாரினுடைய உடலில் தொடையில் அமர்த்தி பெருமானாரால் கொஞ்சப்பட்டவர்கள் கொஞ்சப்பட்டவர் அந்த பெருமானாரினுடைய பொன் மேனியில் தண்ணீரை ஊற்றுவதற்காக தண்ணீரை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பாஸ் ரதி அல்லாத்தனங்களும் அவங்களுடைய ரெண்டு பிள்ளைங்களும் பெருமானாரை இங்கும் அங்குமாக திருப்புறாங்க அலிநாயகத்தை வளர்த்ததே எம் பெருமானார் சல்லு அலைகி வசலம் வளர்த்து ஆளாக்கியது எத்தனை தடவை அலிநாயகத்தை என் நாயகம் கொழுப்பாட்டினார்கள் முழுவாட்டினார்கள் தண்ணீர் ஊற்றி தேய்த்து விட்டார்கள் என் நாயகம் அந்த நாயகத்தை இன்று அலிநாயகம் கொழுப்பாட்டுகிறார்கள் எத்தனையோ பேர்களை தன் முதுகில் தூக்கினார்கள் பெருமானார் சல்லா அலி செல்லம் எத்தனையோ பேர்களை தன் மார்பில் அணைத்துக் கொண்டார்கள் பெருமானார் சல்லா அலி செல்லம் எத்தனையோ சஹாபிகளை தன்னுடைய கரத்தால் தூக்கி கபூரிலே கொண்டு வந்து வைத்தார்கள் இன்று அதே பெருமானார் சல்லாஹு அலிஹு வசல்லம் நெஞ்சில் சாய்த்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் மீது வைத்து தான் தண்ணீர் ஊற்றப்படுகின்றது பெருமானார் சல்லல்லாஹு அலைகுவ செல்லம் அவர்களை முழுமையாக கொழுப்பாட்டி முடித்ததற்கு பின்னால் கஃபனிடப்படுகின்றது இப்போ கேட்குறாங்க அபுபக்க சுத்தீக் ரதி எப்படி தொழுகணும் தொழுகைக்கான முறைகளை சொல்லிக் கொடுக்கிறார்கள் அந்த விதத்தில் தொழுகை நடக்கிறது தொழுகை முடிந்ததற்கு பின்னால் நல்லடக்கம் செய்ய வேண்டும் சஹாபாக்கள் கேட்குறாங்க ஐயுதுஃபனு நபியுல்லா அல்லாவுடைய நபியை நல்லடக்கம் புரிய வேண்டுமா அடக்கம் செய்ய வேண்டுமா ஹதரத்து சித்தீஹுல் அக்பர் ரதி அல்லாவுத்தினவர்கள் சொல்கிறாங்க ஆமாம் அடக்கம் செய்யணும் கேட்குறாங்க ஐன யுதுஃபன் எங்கே அடக்க வேண்டும் எங்கே அடக்க வேண்டும் ஹதரத்து அபுபக்கர் சித்தீக் ரதி அல்லாவுத்தினவர்கள் சொல்லிக் கொடுக்கின்றார்கள் அல்லாஹு தாலா ஒரு நபியை எந்த இடத்தில் ரூஹு வாங்குகிறானோ அந்த இடம் பரிசுத்தமான இடம் சல்லா அலிஸ்லம் கேட்டு சொல்ல கேட்டிருக்கிறேன் மா குபித நபியுன் இல்லா துஃபின் எந்த இடத்தில் அல்லாவுடைய தூதரனுடைய ரூஹு வாங்கப்படுமோ அந்த இடம் உல அகிலத்திலேயே பரிசுத்தமான இடம் அந்த இடத்தில்தான் அந்த நபிமார்கள் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதை என் நாயகத்திடத்திலிருந்தும் நான் கேட்டிருக்கிறேன் என் நாயகத்தினுடைய வஃபாத் நடந்த இடத்தில்தான் என் நாயகத்தை நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்றார்கள் செய்தனா அபுபக்கர் சத்தீக் ரதி அல்லாவுத்தலான் கேட்டவுடன் ஹதரத் அபு தல்ஹா ரதி அல்லாவுத்தலான் பெருமானார் ரூஹு பிரிந்த இடத்தில் பெருமானாரினுடைய படுக்கை கிடந்ததே அதை சுருட்டுகின்றார்கள் அதை சுருட்டி வைத்து விட்டு அதே இடத்தில் கரத்தால் கவறு தோண்டுகிறார்கள் கரத்தால் கவறு தோண்டுகிறார்கள் பல வேர்களுக்கு தோண்டுவது பார்க்கப்பட்ட பார்த்த பெருமானார் முகம்மது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்களுக்காக இன்று கபர் தோண்டப்படுகின்றது ரவுலா அமைக்கப்படுகின்றது புனித ஸ்தலம் உருவாக்கப்படுகின்றது அந்த இடத்திலே கண்மணி நாயகம் முகம்மதுன் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நல்லடக்கம் செய்யப்படுகின்றார்கள் வெளிரங்கமான விதத்தில் தான் அந்த நல்லடக்கமே தவிர என்றும் நம்மில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் நம்முடைய நாயகம் முகம்மதுன் ரசூலுல்லாஹி சல்லா அலேசல்லம் சொன்னாங்க ஹயாத்தி ஹைருள்ளக்கும் அமாத்தி ஹைருள்ளக்கும் என்னுடைய மரணமும் உங்களுடைய மரணமும் ஒன்றல்ல என் உங்களுடைய வஃபாத்தும் ஒன்றல்ல நான் பிறகும் உங்களை கொண்டே இருக்கிறேன் என் வஃபாத்துக்கு பிறகும் உங்களை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் உங்கள் அமலை பார்க்கிறேன் உங்கள் செயல்களை பார்க்கின்றேன் அன்பிற்குரியவர்களே

என்றும் இருப்பவர்கள் என் தரிசனம் என்றும் கிடைக்கப்பெறக்கூடியவர்கள் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் அஞ்சி நடக்கக்கூடியவர்கள் அவர் யாராகவும் இருக்கட்டும் எங்கு வேண்டாலும் இருக்கட்டும் என் பார்வையிலேயே இருப்பார் என்றார்கள் பெருமானார் முகம்மது ரசூலுல்லாஹி சல்லா தன் அகப்பார்வையால் என்னை பார்த்து கொண்டே இருப்பார் என்றார்கள் பெருமானார் முகம்மது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் எனவே நம்மை கண்டு கொண்டிருக்கிறார்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நாயகத்தினுடைய ஒவ்வொரு நிகழ்வும் நமக்கு நமக்கு படிப்பினை எவ்வளோ பரிசுத்திலும் பரிசுத்திலே இருக்கும் நிலையில் உள்ள பெருமானார் சல்லாஹூ அலைகி வசல்லம் அந்த வேளையிலும் அல்லாஹும் மரஹம்னி அல்லாஹும் மஹிர்லி அல்லாஹும் மரஹம்னி அல்லாஹும் மஹிர்லி என்று இதையே திரும்ப திரும்ப ஓதியதோடு மாத்திரமல்லாமல் அசலாத் வணக்கம் வணக்கத்தில் கவனமாக இருங்கள் தொழுகையில் கவனமாக இருங்கள் அவுமா மலக்கத் ஐமானுக்கும் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு இருக்கிறது ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு இருக்கிறது வாலிபனாக இருக்கும் பொழுது ஒரு பொறுப்பு திருமணம் முடித்த பின்னால் ஒரு பொறுப்பு பிள்ளைகளை பெற்றெடுத்த பின்னால் ஒரு பொறுப்பு குடும்பம் என்று வந்த பின்னால் ஒரு பொறுப்பு உத்தியோகத்தில் வந்த பின்னால் ஒரு பொறுப்பு நிர்வாகத்தில் வந்த பின்னால் ஒரு பொறுப்பு நிர்வாகத்துக்கு கீழ் இருக்கும் பொழுது ஒரு பொறுப்பு அரசனாக இருக்கும் பொழுது ஒரு பொறுப்பு ஆண்டியாக இருக்கும் பொழுது ஒரு பொறுப்பு ஒவ்வொரு தருணத்திலும் உங்கள் யாவருக்கும் பொறுப்புகள் இருக்கிறது அவரவர் அவரவருடைய பொறுப்பில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்றார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அந்நவர்களினுடைய இறுதி நேரத்தினுடைய இந்த உபதேசத்தை பற்றி பிடித்துக் கொண்டு வாழ்க்கையில் ஜெயம் பெறும் அக்கேயத்தையும் கிருபையையும் அல்லாஹ் நம் யாவருக்கும் தந்தரல் புரிவானாக மரணிக்கும் பொழுது மரணிக்கும் பொழுது கலிமலா இல்லாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்லிமாவை ஓதும்பொழுது என் நாயகத்தை நேருக்கு நேராக பார்த்து அஷ்ஹது அன்னா க ரசூலுல்லாஹ் அஷ்ஹது அன்னா க ரசூலுல்லாஹ் அஷ்ஹது அன்னா என்று சாட்சி பகர்ந்து ஷஹீத் மௌத் ஆகவுதற்கு ஒஃபாத் ஆகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் யாவருக்கும் தந்தருள்வானாக முன்கர் நக்கீரனுடைய கேள்விக்கு வரும் பொழுது என் நாயகத்தினுடைய காட்சி நமக்கு கிடைத்து நம்முடைய கேள்வி கணக்குகள் இலகுவாக்க அல்லாஹ் கிருவை செய்வானாக மஹஷரிலே நாயகத்துக்கு பின்னால் அணிவகுத்து மஹஷருடைய மைதானத்திற்கு செல்லும் பாக்கியத்தை தந்தருள்வானாக நாயகத்தால் ஷஃபாத்து கிடைக்கப்பட்டு சிராத்துல் முஸ்தகீமை கடந்து சொர்க்கபதியிலே என் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலிஹி வசல்லம் சேர்ந்து இருக்கக்கூடிய மேலான பாக்கியத்தையும் தௌஃபீகையும் வல்ல அல்லாஹ் நம் யாவருக்கும் தந்தருள் புரிவானாக ஆமீன் ஆமீன் ஆலமீன் வாஹிர் அன் அனில் இல்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்லாம் வலிகம் வரமத்த வர